உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இரண்டே இரண்டு நாடுகள் கூட கூட 73 ஆண்டுகள்ல ஒரு நட்புறவை பேண முடியாத ஒரு நாடு. ராஜாங்க ரீதியாக இங்க எத்தனை அமைப்புகள் இருக்குது. ஒவ்வொரு நாடுமே தங்களுடைய பாதுகாப்பிற்காக ராணுவத்தை பலப்படுத்துவதுங்கிறது எல்லா நாடுகளும் மேற்கொள்ளக்கூடிய நிகழ்வு தானே. உதாரணத்துக்கு கல்வி கற்ற லிட்ரஸ் லேட் அப்படி சொல்றாங்க இல்லையா, சுதந்திரத்துக்கு முன்பு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தது, எப்படி மேல வந்திருக்கு, அதுவும் ஆண் பெண் அப்படிங்கிற அந்த பிரிவும் கூட ஓரளவு குறைஞ்சிருக்கு. இந்தியாவின் வரைபடத்தில் இருப்பது வெறும் கோடுகள் அல்ல, இந்தியாவின் விடுதலைக்கு பாடுபட்ட தியாகிகளுடைய எலும்பு கூடுகள் என்று கவிஞர் மு மேத்தா குறிப்பிட்டிருப்பார். இந்தியா வல்லரசாகிவிட்டது எப்படி என்றால், மனிதர்கள் அவர்கள் சுயமாக தங்கள் கால்களால் 1100 கிலோமீட்டர்களை நடந்து வரக்கூடிய சக்தியை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். தனி மனிதன் தோப்பாக முடியாது, ஆனா ஒவ்வொரு தனி மரங்களும் சேர்ந்தா தான் தோப்பாக முடியும். காந்தி சொன்னதும் அதுதான், மாற்றம் உள்ளில் ஆரம்பிக்கட்டும். ப்ரொடக்ஷன் பை தி மாஸ் என்பதுதான் காந்திய கொள்கை. மாஸ் ப்ரொடக்ஷன் என்பது கார்ப்பரேட் கொள்கை. மக்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை கொடுக்கணும், கடல்ல என்ன கொட்டிடுச்சுன்னா வாளியை வச்சு அள்ளும் போது அவங்க கிட்ட அணு உலை சேஃப்னு சொன்னா அவன் எப்படி நம்புவான். இருக்கக்கூடிய ஒரு ஒரு தலித் பெண் குழந்தைக்கும் இங்க போட் கிளப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தைக்கும் ஒரே மாதிரியான சமமான கல்வி கிடைக்கிறதா? பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் நான் காணக்கூடிய கனவு இந்தியா என்று விடுதலை நாட்களில் முழக்கமிட்டு இந்த மண்ணில் சொல்லிவிட்டு சென்றவர்தான் புரட்சியாளர் பகத்சிங் அவர்கள். அவரை போன்ற பல்வேறு விடுதலை போராட்ட வீரர்களால் விடுதலைக்கு வித்திட்டு இன்று விடுதலை பெற்ற இந்தியாவில் வாழ்ந்து வரக்கூடிய நாம் இன்றைக்கு 74வது விடுதலை நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய பொன்னாளில் மோதி விளையாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பான ஒரு விவாதத்தை கலந்துரையாடல் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன, எதை பற்றிய விவாதம் அப்படிங்கிறத ஒரு சிறிய முன்னோட்ட காட்சி மூலமாக பார்த்துவிட்டு நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்று தேச விடுதலைக்கு வித்திட்ட மகாத்மா காந்தியின் வழியை தேர்வு செய்து இந்திய திருநாட்டின் தென்கோடியிலிருந்து புறப்பட்டனர் தமிழர்கள். ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த இந்திய திருநாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட வீரர்களில் தமிழர்களின் பங்கு அளப்பரியது. இங்கு காந்தியின் அகிம்சையை பின்பற்றிய கூட்டமும் உண்டு, நேதாஜியின் வீரத்தை நெஞ்சில் ஏந்திய கூட்டமும் உண்டு. அடிமைப்பட்டு மானமிழந்து உரிமையின்றி அனாதைகளாய் சொந்த நாட்டில் இருந்த ஒரு கூட்டத்திற்கு விடுதலை என்ற விளக்கின் வெளிச்சத்தை காட்டியதில் இத்தேசத்தின் விடுதலைக்கு போராடிய உயிரிழந்த அனைவருக்கும் பங்குண்டு. அந்த விளக்கின் வெளிச்சம் கொண்டு சரியான பாதையினை இத்திருநாடு தேர்வு செய்ய வேண்டும். படிந்து கிடக்கும் சமூக அழுக்குகளை அகற்றி சாதி மத வர்க்க வேறுபாடுகளை அகற்றிய தூய சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதே காந்தி தொட்டு அம்பேத்கர் வரை கண்ட கனவு. அக்கனவுகள் எவ்வளவு தூரம் நிறைவேறி இருக்கின்றன என்ற கேள்வி நம்முள் சட்டனை எழுவது இயல்புதான். காரணம், விடுதலை பெற்ற இந்தியா 73 ஆண்டுகள் நிறைவு பெற்றும் குழியில் சிக்கிய குழந்தையை மீட்க முடியவில்லையே என்ற விமர்சனம் ஒருபுறம் நம்மை தாக்குகிறது. ஆனால் மறுபுறம் சாதி மதம் மொழி இனம் கலாச்சாரம் என்று பல்வேறு வேறுபாடுகளுக்கு மத்தியில் இன்னும் இந்தியர் என்ற ஒற்றை உணர்வோடு அனைவரும் வேற்றுமையில் ஒற்றுமையை பின்பற்றி வருவதே ஆகப்பெரும் சாதனை என்றே மெச்சப்படுகிறது. விடுதலைக்கு முன்பு இருந்த இந்தியாவை விட தற்போது கல்வி சுகாதாரம் தொழில்நுட்பம் வேளாண்மை பொருளாதாரம் வேலைவாய்ப்பு என்று பலவற்றில் முன்னேறியிருக்கும் இந்தியாவிற்கு இன்னும் எவையெல்லாம் தடைக்கற்களாக இருக்கின்றன என்று ஒரு வாதம் முன்வைக்கப்படும் அதே வேளையில் சரியான திசையிலேயே இந்திய திருநாடு பயணிக்கிறது. மக்கள் தொகை பரப்பளவு என்று இவ்வளவு பெரிய நாட்டின் இத்தக வளர்ச்சி பாராட்டுக்குரியதுதான் என்று ஒரு வாதமும் முன்வைக்கப்படுகிறது. எனில் விடுதலை பெற்ற இந்தியாவின் வளர்ச்சி ஏற்றமா ஏமாற்றமா என்ற மைய கேள்வியை நாம் முன்வைக்க விரும்புகிறோம்.
2020 கலாம் கண்ட வல்லரசு இந்தியாவை நோக்கி நம் நாடு பயணிக்கிறதா? லஞ்சம் ஊழல் என்பவையே இந்தியாவின் முக்கிய தடைக்கற்கள் என்பது உண்மைதானா? இந்தியாவின் வலிமையாக இன்றும் திகழ்வது மதச்சார்பற்ற தன்மைதானா? தொழில்நுட்ப வளர்ச்சியில் இந்தியாவின் வேகமான முன்னேற்றம் எதை உணர்த்துகிறது? சமதர்ம சோசலிச சமூகமாக இந்தியா இன்னும் முதிர்ச்சி பெறவில்லை என்பது உண்மைதானா என்று இன்னும் எழும் பல கேள்விகளுக்கு விடை தேடி தீர்வை நோக்கி பயணிக்கிறது இன்றைய மோடி விளையாடு. அனைவருக்கும் அன்பு கனந்த இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள். நேயர்களுக்கும் சரி, பார்த்து கொண்டிருக்க அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் சரி, இன்று நம்முடைய மோடி விளையாடி நிகழ்ச்சியினுடைய அடிப்படை கரு சுதந்திர இந்தியாவுடைய வளர்ச்சி ஏற்றமா ஏமாற்றமா அப்படிங்கிற தலைப்புல தான் விவாதிக்க இருக்கிறோம். அந்த தலைப்பின் கீழாக நம்மோடு இன்றைக்கு மோடி விழா நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை முதல்ல நான் அறிமுகம் செய்திடுறேன். தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்தினுடைய தலைவர், முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி, மரியாதைக்குரிய ஐயா முனைவர் திரு மயில்சாமி அண்ணாதிரி இருந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். அதே போல காயதே அமத் கண்ணனுடைய தமிழ்துறை பேராசிரியர், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மரியாதைக்குரிய பேராசிரியர் திரு ஹாஜாகன் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். வணக்கம் ஐயா. அதே போல ஊடகவியலாளர், மரியாதைக்குரிய திரு ராஜவேல் நாகராஜன் இருந்திருக்கிறார். அவரையும் வணக்கம் கூறி வரவேற்கிறோம். வணக்கம் ராஜவேல் நாகராஜன். அதே போல தொடர்ந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய கேடுகளை எதிர்த்து, சமூக அநீதிகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய அறப்போர் இயக்கத்தில் இருந்து அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய ஜெயராம் வெங்கடேசன் வந்திருக்கிறார். வணக்கம் திரு ஜெயராம் வெங்கடேசன் சார். வணக்கம். அனைவரையும் வருக என்று வரவேற்கிறது மோடி விளையாடு. இதனுடைய அடிப்படை நோக்கம் இந்தியாவினுடைய சுதந்திரம் பெற்ற பிறகான வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு ஏற்றத்தை நோக்கி தான் இன்னும் நடைபோட்டு கொண்டிருக்கிறதா, அல்லது இதைவிட இன்னும் அதிகமா வளர்ந்துருக்கணும் ஆனா வளரல, இது ஒரு ஏமாற்றம் தான் அப்படிங்கிறத குறித்து தான் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி தான் இது நான் சொல்லுவேன். என்னுடைய முதற்கட்ட கருத்தாக ஐயா திரு மயில்சாமி அண்ணாதிரை மட்டும் துவங்கலாம்னு நினைக்கிறேன் நிகழ்ச்சிய. ஐயா வணக்கம். வணக்கம். அடிப்படையில உங்களுக்கும் இந்தியாவுடைய விடுதலை நாள் வாழ்த்துகள். நாம் அனைவருமே இந்தியாவுடைய குடும்பங்கள் அப்படிங்கிற ரொம்ப பெருமை கொள்ளக்கூடிய பல அரிய சாதனைகளை நீங்களுமே வந்து இந்திய நாட்டிற்காக செஞ்சிருக்கிறீங்க. அதுக்கு முதல்ல என்னுடைய அடிப்படையான வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். சோ என்னுடைய முதற்கட்ட கேள்வி அப்படிங்கிறது 74வது சுதந்திர தினத்தை இந்தியாவுடைய வளர்ச்சியில் தொழில்நுட்ப ரீதியாக பங்காற்றி கொண்டிருக்கக்கூடிய உங்களை போன்ற நபர்கள் இந்த குறிப்பிட்ட நாளை எப்படி பார்க்கிறீர்கள்? என்னுடைய முதற்கட்ட கேள்வி என்பது 2020 இந்தியா வல்லரசாக மாறும், வல்லரசாக நடைபோடும் என்று சொன்ன கலாம் ஐயாவினுடைய வார்த்தைகளை இன்னும் இந்தியா நம்பிக்கொண்டிருக்கிறதா, வல்லரசாக மாறி விடுவோமா? வணக்கம். எல்லாருக்கும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்கள். இதை வந்து அடுத்த ஒரு நான் 3-4 நிமிஷம் வந்து ஒரு பருந்து பார்வையா பார்க்கலான் இருக்கேன். சுதந்திர இந்தியாவினுடைய வளர்ச்சி ஏற்றமா ஏமாற்றமா அப்படிங்கிறத ஒரு ஸ்லைடுகளை போட்டு நான் புள்ளி விவரத்தை சொல்லலான்னு பாக்குறேன். அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா, முதல்ல சொன்ன மாதிரி இன்றைய மக்கள் தொகை, அதாவது 1947 சுதந்திரம் ஆனதை விட கிட்டத்தட்ட 4 மடங்கு உயர்ந்திருக்கு. 4 மடங்கு உயர்ந்த இந்த மக்கள் தொகையில கண்டிப்பா எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ அதை பார்க்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல கல்வி எடுத்துட்டீங்கன்னா, அப்ப வந்து ஒரு 30 யூனிவர்சிட்டிஸ் இருந்துச்சு, கிட்டத்தட்ட 700 காலேஜுகள் கல்லூரிகள் இருந்தன 1950 வாக்குல. இப்ப பாத்தீங்கன்னா அதனுடைய 30 மடங்கு அதிகமான பல்கலைக்கழகங்கள், அதே மாதிரி கிட்டத்தட்ட 80 மடங்குக்கு அதிகமாக 700 இருந்து வந்து 42,000 கல்லூரிகள் மாறி இருக்குது. கல்வியில இந்த அளவுக்கு மக்கள் தொகை 4 மடங்கு அதிகமானாலும் கூட அவர்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடிய அளவுல கண்டிப்பா இந்தியா ரொம்ப அளவுல முன்னேறி இருக்கு. அதே அதனுடைய பலனாக பாத்தீங்கன்னா, கல்வி கற்ற லிட்ரஸி ரேட் அப்படி சொல்றாங்க இல்லையா, அது வந்து இங்க சுதந்திரத்துக்கு முன்பு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தது எப்படி மேல வந்திருக்கு, அதுவும் ஆண் பெண் அப்படிங்கிற அந்த பிரிவும் கூட ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாம கிராமம் மக்கள், கிராமம் நகரம் அதுவும் கூட மாறி இருக்கு. அதே மாதிரி மக்களுடைய ஆயுள் காலம் பத்தி பார்க்கும் பொழுது 1770 இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா, சுதந்திரம் வாங்க வரை கிட்டத்தட்ட 35 வருஷமா இருந்தது, இப்ப 70 தொட்டுட்டு இருக்கு. இப்ப மாற்றி பார்த்தா 70 தொட்டுட்டு இருக்கு. அதே இது நம்மை ஆண்ட யுனைடெட் கிங்டம்,
இங்கிலாந்து அவங்களுடைய இது பாத்தீங்கன்னா எப்படி போயிருக்குன்னு தெரியும். அது வந்து சுதந்திர நம்ம கொடுக்கும் போது அவங்க 65 இருந்தாங்க, இப்போ அவங்களும் கிட்டத்தட்ட 80 வர்றாங்க. இருந்தாலும் அதை விட அதிகமா நம்ம வந்து நம்ம அதிகமா வந்திருக்கிறோம். இதை தாண்டி இன்னொரு வகையில பார்க்கும் பொழுது மின்சாரம், மின்சாரம் பாத்தீங்கன்னா அதுக்காக எவ்வளவு உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறது பல மடங்கு, இது வந்து தொழிலுக்காக வருவதும் பல மடங்கு அதிகமா வந்திருக்கு. வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்கள், கிராமம் நகரம் அப்படிங்கிற வித்தியாசம் ஒரு காலத்துல இருந்துச்சு, வறுமை கோட்டுக்கு கீழ் இருந்தவங்களுடைய சதவீதமும் அதிகமா இருந்துச்சு, அது திரும்ப கீழே வந்திருக்கு. முதல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க, இருந்தாலும் திரும்ப கீழே வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு வகையில மொத்தமா பார்க்கும் பொழுது ஜிடிபி அது பார்க்கும் பொழுது 1700 இருந்து பாக்குறேன் நாமப்பா, 1700 இருந்து பார்க்கும் பொழுது இந்தியாவினுடைய இது எப்படி இருக்கு. அதே மாதிரி நம்ம ஆண்டவர்கள் நம்ம ஆரம்பத்திலிருந்து அவங்க எப்படி போனாங்க, அவங்களுடைய மக்கள் தொகை நம்மளுடைய மக்கள் தொகையை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட கம்மியா இருந்தாலும் கூட ஆனா அவங்களது வந்து அந்த ரேஷியோல வந்து 3 மடங்கு அதிகமாயிருக்கு. அப்படி இருந்தாலும் கூட அவங்களுடைய ஜிடிபி போயிட்டு இருக்கும். ஆனா சுதந்திரத்துக்கு பின்பு அதாவது அதே ஆண்டு காலத்தை தாண்டி அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. பிரிட்டிஷ் ரூல் போட்டிருந்ததும் அதை விட்டு சுதந்திர நாடாக இருக்கும் பொழுதும் கண்டிப்பாக இந்த நீண்ட பிரயத்துல இந்த கண்டிப்பா இந்த மாற்றம் சுதந்திர இந்தியாவில் வந்திருக்குது அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியும். அவங்களுடைய காலத்துல வந்து அவங்க நம்முடைய ஆண்டவர்கள் வெளியே போனாங்க இல்லையா, அவங்களுடைய ஏற்றத்தாளம் வந்து குறைஞ்சிட்டு வந்திருக்கு. பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, 1-2 இருக்கு, நிறைய இடத்துல வந்து இதுலயும் போயிட்டு இருக்காங்க, நெகட்டிவ் கூட போயிருக்காங்க, சமீபத்து நெகட்டிவ் போயிருக்கு. ஆனா இந்தியா பாத்தீங்கன்னா எப்பவுமே சமீப கடந்த 10-12 வருஷம் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்லேயே இருக்குப்போம். இப்படிதான் இந்த காலத்து 2020 கூட பாசிட்டிவ் தான் வச்சிருக்கிறோம். இது எல்லாம் சேர்த்து கலாமினுடைய 20-20 கணக்குடைய மொத்த கோரிக்கையா சொன்னது என்னன்னா இந்தியா 5வது பெரிய பொருளாதாரம் வரணும். 2020 ஆமா, இப்ப 2020 நாம எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறது உலக இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அவங்களுடைய அறிக்கை பிரகாரம் நான் சொல்றேன். இப்போ அது பிரகாரம் பார்க்கும் பொழுது அதாவது பீப்புள்ஸ் பர்ச்சேசிங் பேரிட்டி அப்படிம்பாங்க, அதை வச்சு ஜிடிபி பார்க்கும் பொழுது இந்தியா எங்க இருக்குன்னு நீங்களே பார்த்துருக்கலாம். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது எந்த இடத்துல நம்ம உலகத்தில் எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இது கண்டிப்பாக சுதந்திர இந்தியா, இதுவரைக்கும் சொன்னதால் சுதந்திர இந்தியா வந்தது, சுதந்திர இந்தியா வந்த சுதந்திர இந்தியா இன்னைக்கு எங்க இருக்குது, உலக அளவில் எங்க இருக்குது அப்படிங்கறது ஒன்று. அதுவும் இந்த கொரோனாவுக்கு பிறகு சைனாவை நோக்கி வீசிய காற்று இந்தியாவை நோக்கி வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேலை நாடுகள். அதனால நம்ம கண்டிப்பா ஒரு நல்ல இடத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த வகையில ஒரு நல்ல தளத்துல தான் இருக்கிறோம். இருந்தால் அதனால சுதந்திர இந்தியாவின் வளர்ச்சி ஏற்றம் அப்படின்னு கண்டிப்பா நான் சொல்ல முடியும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா 2020 ஒரு இன்னொரு குறியீடுகள் நிலையான வளர்ச்சி இலக்குகள் அப்படிங்கிற குறியீடுகளை பல இடங்கள் நாம அடையல. இப்ப வந்து இந்திய அளவுல இருக்கக்கூடிய நோக்கு 2020-2030 வந்து முதல்ல சொன்ன மாதிரி 2020 1986 கலாம் போட்ட அந்த கணக்குப்படி என்ன சொன்னாங்களோ அது பல இடங்கள்ல அடைஞ்சிட்டோம். முக்கியமா சொன்ன மாதிரி அது வந்துடும். ஆனா இருந்தாலும் இப்ப வேற குறியீடுகள் இருக்கு, 11-17 குறியீடுகள் வந்து வறுமை பட்டியலிப்பிலிருந்து இலக்குகள் அளவிற்கான கூட்டமைப்புகள் அப்படிங்கிற மாதிரி 17 குறியீடுகள் இருக்கு. இந்த குறியீடுகள்லாம் உயர்நிலை வரணும் அப்படின்னா பல மாநிலங்கள் வந்து இருக்குது, முழு இந்தியாவும் வரல. அடுத்து சொல்றேன், அதற்கான இப்பய இலக்கு வந்து 20-30, ஆனா அதை நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த ஆமா 232 இலக்குகள் இருக்கு, அதையும் குறியீட்டு ஏன்னா இப்ப வந்து ஒவ்வொரு சொல்லும் பொழுது இவ்வளவு மார்க் வாங்கினானு சொல்றோம், நல்லா படிக்கிறேங்கிறது வேற, அவர் 100 மார்க் வாங்கினானா 80 மார்க் வாங்கினு சொல்றது வேற. அந்த வகையில ஒவ்வொரு மதிப்பெண்கள் ஒவ்வொரு இதுல எவனை வாங்க முடியும் அப்படிங்கறது 20-30 கண்டிப்பா சொல்ல முடியும். அந்த வகையில் இன்னைக்கு எங்க இருக்கிறோம் அப்படிங்கிற பார்க்கும் பொழுது இந்திய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் பார்க்கும் பொழுது 8 மாநிலங்கள் 65% அதிகமான மதிப்பெண்கள் பெற்றிருக்கு. 70 கேரளா இருக்கு, 69 வந்து ஹிமாச்சல் பிரதேசம் இருக்கு, ஆந்திரா, தமிழ்நாடு, தெலுங்கானா 67, இது மாதிரிகள் இருக்காங்க. ஆனா மீதி இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் கண்டிப்பா அடைய வேண்டிய உயரங்கள் நிறைய இருக்குது. அதனால சுதந்திர இந்தியாவின் வளர வேண்டிய உயரங்களும் இன்னும் இருக்கு, உயர்ந்திருக்கிறோம், ஆனா அந்த உயர்த்தி பத்தாது. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, அப்ப நம்ம இந்த காலகட்டத்துல இந்த நேரத்துல விடுதலைக்கு பிறகு ஒரு 70 ஆண்டுகளுக்கு பிறகான இந்த காலகட்டத்துல இவ்வளவு தூரம் வளர்ந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய வளர்ச்சி அப்படின்னு நினைக்கிறீங்களா? எதனாலன்னா 2017 மோடி அவர்கள் தன்னுடைய உரையில இந்தியாவுடைய பிரதமர் பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா,
இன்னும் மின்சாரம் கிடைக்காத கிராமங்களுக்கு நம்ம மின்சாரத்தை கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படிங்கிறாங்கன்னா, ஒரு 70 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட வந்து இந்தியாவில மின்சாரம் கிடைக்காத கிராமங்கள் இருக்கு அப்படிங்கறத எப்படிங்க நாம புரிஞ்சுக்கிறது? அது பார்க்கும் பொழுது உயர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அது உயர்ந்த இடத்துலயும் கூட இன்னும் உயர வேண்டிய, ஏன்னா எந்த இடத்துலயும் வந்து திருப்தி அப்படிங்கிற வரும்பொழுது ஒண்ணு முடிய அப்படியாம போயிடும் இல்லைங்களா. அப்ப வந்து இந்தியாங்கிறது ஒரு பெரிய பெரிய நாடு, 250,000 கிராமங்கள் இருக்குது, 250,000 கிராமங்கிறது மிகப்பெரிய அளவு, மிகப்பெரிய அளவு. அதுல வந்து அது அது வந்து அவங்க சொல்லும் பொழுது இப்ப தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் வேற, நீங்க சொல்றது மத்த இடத்துல அந்தமான் சொன்னாலோ அல்லது கிழக்கு ஏற்புடையதோ பீகார் மாதிரி மாநிலங்களோ அதனுடைய நம்பிக்கை வேற. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இங்க சில குறைகள் இருக்கு, அது நிரப்ப வேண்டிய அவசியம் இருக்கு. அதை கண்டிப்பா உணர்ந்திருக்காங்க, உணர்ந்து அதற்கான பங்கீடுகள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு உட்கார்ந்து பார்க்கும் பொழுது இந்த உயர்ந்துட்டோம், இந்த உயரத்தை வச்சுட்டு அடுத்து போக வேண்டிய வளர்ச்சிகள் இருக்கு, அது கண்டிப்பா ஒத்துக்கலாம். இந்தியா வல்லரசு ஆகும் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா சொன்ன அந்த ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸ்ல பல விஷயங்களை இந்தியா இப்ப கடந்து போய்கிட்டு தான் இருக்கிறோம், அதனால இந்தியாவினுடைய சுதந்திர இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு ஏற்றமான நிலைதான் இருக்குது அப்படின்னு முதல் கட்ட கருத்தாக திரு மயில்சாமி பதிவு பண்ணியிருந்தாங்க. என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது உடனான சேர்த்து ஒன்று சொல்லிடுறேன். 1947 இந்தியாவுடைய கல்வி கற்றல் விகிதம் அப்படிங்கிறது 12% தான், ஆனா 2011 மக்கள் தொகை அடிப்படையில இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 74.4% அதிகரிச்சிருக்கு. அப்படின்னா கல்வி பொருளாதாரம் போன்ற விஷயங்கள்ல இந்தியா ஒரு ஏற்றமான மனநிலை தான் இருக்குது அப்படிங்கறத நீங்க ஒப்புக்கொள்றீங்களா, எப்படி பாக்குறீங்க? முதற்கண் அனைவருக்கும் இதயம் கனிந்த சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. சுதந்திரத்தை பொறுத்தவரை வரைபடத்தில் இருப்பது கோடுகள் அல்ல, இந்தியாவின் வரைபடத்தில் இருப்பது வெறும் கோடுகள் அல்ல, இந்தியாவின் விடுதலைக்கு பாடுபட்ட தியாகிகளுடைய எலும்பு கூடுகள் என்று கவிஞர் மு மேத்தா குறிப்பிட்டிருப்பார். தியாகிகளுடைய மாபெரும் ஈகங்களை நினைவு கூறுவதற்குத்தான் இந்த சுதந்திர நாள் நமக்கு ஒரு முக்கிய நாளாக வந்திருக்கின்றது. இந்த நேரத்தில் தமிழகத்தின் பெருமையை தரணியெங்கும் பறைசாற்றிய, என் மண்ணுலகம் தாண்டி நிலவு வரை கொண்டு போய் சேர்த்த மரியாதைக்குரிய அறிவியலாளர் மயில்சாமி அண்ணாதுரை ஐயா அவர்கள் இந்த நாடு வளர்ந்திருக்கிறது என்பதற்கு பல புள்ளி விவரங்களை தந்திருக்கிறார்கள், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. இந்த நாடு வளர்ந்திருக்கிறது, ஆனால் வல்லரசு என்ற ஒரு கனவை பேசுகிறோமே, இது போன்ற கனவுகளிலிருந்து சாதாரண மக்களின் கண்களால் ஒரு மாபெரும் தேசத்தை தரிசிக்க கற்றுத்தந்தவர் தேசத்தந்தை காந்தியடிகள் அவர்கள். இந்திய நாட்டிலே அணு ஆயுதங்கள் குவிந்திருக்க வேண்டும், சுற்றி இருக்கின்ற தேசங்கள் எல்லாம் இந்தியாவை கண்டு அஞ்ச வேண்டும், இந்தியாவின் கட்டளைக்கு அகிலமே அடிபணிய வேண்டும், அப்படி ஒரு நாளைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் என்று அண்ணல் காந்தியடிகள் கற்றுத்தரவில்லை. மாறாக நள்ளிரவில் நடுவீதியில் ஒரு பெண் நகைகளை அணிந்து கொண்டு பயமின்றி நடமாடக்கூடிய நாள் ஒன்று வந்தால் அதுதான் இந்தியாவின் சுதந்திர நாள் என்று சொன்னார். அண்ணல் அம்பேத்கர் அவர்களிடம் சென்று சுதந்திரம் என்றால் என்ன என்று கேட்டபோது அவர் அழகாக சொன்னார், சுதந்திரம் என்பது அரசியல் ரீதியாக நாம் அடைகின்ற விடுதலை மட்டுமல்ல, அது இந்நாட்டின் வளங்கள் இந்நாட்டு மக்களுக்கு சமமாக பங்கு வகிக்கக்கூடிய நிலை வருவது, சாதி மத பேதங்களை களைவது, மனிதர்களை மனிதர்கள் வீழ்த்தி கொண்டிருக்கின்ற வெறுத்து கொண்டிருக்கின்ற போரிட்டு கொண்டிருக்கின்ற கொடுமைகளிலிருந்து மாறுவது, இதைத்தான் சுதந்திரம் தந்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் மயில்சாமி அண்ணாதுரை ஐயா அவர்கள் மிகச்சிறந்த கவிஞர், ஒருமுறை கவி பேரரசு வைரமுத்து கூட சொன்னார், நான் விண்ணிலவே விண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா என்று கவிதை எழுதினேன், ஆனால் என்னோடு அக்காலத்திலே கல்லூரி காலத்திலே கவிதை போட்டிகளை கலந்து கொண்டு பரிசு பெறாத மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் வெண்ணிலவுக்கே சென்று விட்டார், விண்கலத்தை அனுப்பிவிட்டார், நான் வெண்ணிலவை பூமியில் அழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அந்த சாதனையாளர்கள் எப்படி மதிக்கப்பட்டிருக்கிறார்கள்! மயில்சாமி அண்ணாதுரை ஐயாவை நம்முடைய தமிழன் வென்றிருக்கிறான், உலகே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறான் என்று நாம் போற்றுகிறோமே கொண்டாடுகிறோமே, அதுபோல் வந்திருக்கின்ற அனிதாவுக்கு வாய்ப்பு இல்லையே, இங்கே உயிர் போய்விட்டதே. சாதாரண மனிதனுக்கு இந்த சுதந்திரம் என்ன தந்திருக்கின்றது என்ற அளவீட்டில் இருந்துதான் நாம் விடுதலையை கணக்கிட வேண்டும்.
இந்த நாடு உண்மையிலேயே உலகின் மிகச்சிறந்த அரசியல் சாசனம் இருக்கின்ற நாடு. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையிலே வடிவமைக்கப்பட்ட இந்த அரசியல் சாசனம் இந்த நாட்டில் நாம் ஆட்சியாளர்களை விமர்சிக்க முடிகின்றது, ஆளுகின்றோர் போடுகின்ற திட்டங்களை விமர்சிக்க முடிகின்றது. இந்த சுதந்திரம் உலகில் எத்தனை நாட்டிலே இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த வகையில் நம்முடைய சுதந்திர போராளிகள் எல்லாம் போராடி கொண்டு வந்த அந்த நிலையை காப்பாற்றக்கூடிய காலம் இன்றைக்கு இருக்கின்றதா? இந்தியாவின் கருத்து சுதந்திரம் எங்கே போனது? கருத்து சுதந்திரம் போனதா? சுதந்திரம் கருத்து போனது. அடிமை இந்தியா காப்பாற்றி வைத்திருந்த காந்தியை சுதந்திர இந்தியா தான் சுட்டுக் கொண்டது என்று எழுதினாரே கவிஞர் மேத்தா. அப்பொழுது சுதந்திர இந்தியா எதிர்பார்த்த கனவுகள், சுதந்திர இந்தியாவுடைய தலைவர்கள் எதிர்பார்த்த கனவுகள் நிறைவேறி இருக்கின்றதா? அதை எண்ணி பார்க்க வேண்டும். கல்வியிலே ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேட் என்பது 23.9 விழுக்காடு தான், அது குறைவு தான். ஆனால் தமிழகம் 49.9 விழுக்காட்டை எட்டியிருக்கின்றது. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், எல்லோருக்கும் கல்வியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு சமூக நீதி மண்ணாகிய தமிழகம் எடுத்திருக்கின்ற கல்விக் கொள்கை ஏராளமானவர்களை கல்வியின்பால் ஈர்த்திருக்கின்றது. 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு நேராக கல்லூரியில போய் சேர்ந்து விட முடியும் என்ற நிலைமை மாறி தேசிய தகுதி தேர்வுகள் NTA தான் உங்களுடைய எதிர்கால கல்வியை தீர்மானிக்கும் என்கின்ற திட்டங்களை தீட்டி வைத்திருப்பதா? இந்திய நாட்டினுடைய விடுதலை பெற்ற இந்திய நாட்டினுடைய வளர்ச்சியாக இருக்க முடியும்? சுதந்திரத்திற்கான பேச்சுவார்த்தைகளிலேயே 3 பேரும் முஸ்லிம் தலைவர்கள் தான் இந்தியா சார்பில் பங்கேற்றார்கள். நான் ஏன் அதை குறிப்பிட்டு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இங்கே சமய சார்பின்மை இருக்கின்றதா என்று கேட்டீர்கள். ஒரே ஒரு செய்தியை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கிலாபத் இயக்கம் உலகம் எங்கும் பொங்கி உருவாகி வருகின்ற நேரத்திலே இந்திய தேசிய காங்கிரஸ் கிலாபத் இயக்கத்தை ஆதரிக்க முடிவெடுத்து ஒரு சிலர் சொல்கிறார்கள் கிலாபத் இயக்கத்தை ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னால் மாட்டிறைச்சி சாப்பிடுவதை முஸ்லிம்கள் கைவிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைப்போம் என்று சொல்லும் போது அண்ணல் காந்தியடிகள் சொல்கிறார், காந்தியடிகளை புரிந்து கொள்ள வேண்டும், அவர் மிக ஆச்சாரமான கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு இந்து, அவர் முன்மாதிரி இந்து. அவர் சொல்கின்றார், அப்படி எத்தனை நிபந்தனைகளை வைக்கக்கூடாது, நாம் நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட காந்திய குறியீடுகள், காந்திய கொள்கைகள், காந்திய அணுகுமுறைகள் சுதந்திர இந்தியாவில் பெற்றிருக்கின்ற இடம் என்ன? ஜெயராம் வெங்கடேஷ் சார், அவ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்திய அளவுல வந்து பலவிதமான சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு தொடர்ந்து நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அது ரொம்ப முக்கியமான சிக்கல்கள்லாம் எல்லோரும் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த லஞ்சம் ஊழல் போன்ற விஷயங்களாலதான் இந்தியாவில இன்னுமே வளர்ச்சி நடக்கல. இன்னும் அடிமட்ட மக்கள் வரைக்குமே இப்ப அதிகாரம் போய் சேராததுக்கு காரணமே இந்த லஞ்ச ஊழல் பிரச்சனை தான் அப்படிங்கிறாங்க. இந்த இரண்டுதான் ஒரு மிகப்பெரிய சிக்கலா நீங்க பாக்குறீங்களா? ஒரு இளைஞரா நீங்க எப்படி பாக்குறீங்க அறப்போர் இயக்கத்தின் சார்பாக? அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த நாள்ல வந்து நம்ம ரொம்ப முக்கியமா நமக்கு சுதந்திரத்திற்காக எவ்வளவு போராடினாங்க, அதுல இருந்து இன்னைக்கு நம்ம எழுப்பக்கூடிய மிக முக்கியமான கேள்வி இந்த விவாதத்துல அதை அந்த திசையில பயணிச்சிருக்கோமா, ஒரு ஒரு தீர்வை நோக்கி பயணிச்சிருக்கோமா, உண்மையிலேயே ஒரு வளர்ச்சியை அடைஞ்சிருக்கோமா அப்படின்னு கேட்கிறோம். அவர் மயில்சாமி அவர் சொன்ன மாதிரி பல விஷயங்கள்ல அது வந்து லிட்ரஸி ரேட்டா இருக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள்ல 1947 இன்று வரை பல முன்னேற்றங்களை இந்தியா அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இருக்க முடியாது. ஆனால் நீங்க மிக முக்கியமாக கேட்ட கேள்வி லஞ்சமும் ஊழலும் தான் பிரச்சனையா அப்படிங்கிறது, லஞ்சமும் ஊழலும் ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால மறுக்க முடியாது. இது வந்து ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு விஏஓ அதிகாரியாக இருக்கலாம், அங்க போய் ஒரு சிட்டா அடங்கல் வாங்கக்கூடிய ஒரு பிரச்சனையிலிருந்து ஆரம்பிச்சு மிகப்பெரிய ஊழல்கள் என்று வந்து நம்மளுடைய நேச்சுரல் ரிசோர்சஸ் வந்து சூறையாடப்படுவது வரை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய அளவுல வந்து லஞ்சமும் ஊழலும் வந்து சாதாரண மனிதர்களுக்கு அவங்களுடைய ஒரு ஒரு ஃப்ரீடம் இன்னைக்கு வந்து நம்ம சுதந்திரம் என்ன சொல்றோம், நம்மளுடைய ஆற்றலை வந்து நம்மளால வந்து எந்த தடையும் இல்லாம செயல்படுத்த முடியணும். அப்போ அந்த எந்த தடையும் இல்லாம ஒரு விவசாயியால செயல்படுத்த முடியல ஒரு சிட்டாடங்கள் வாங்குறதுல, அதை தாண்டி ஒரு 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 பிசினஸ் பண்ணணும்னு சொன்னா அந்த இடத்துல வந்து லஞ்சமும் ஊழலும் எந்த அளவுக்கு தடையா இருக்குன்னு பாக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கு. ஆனா இதை தாண்டி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பிராடா இதை பார்க்கணும் அப்படிங்கறது நான் நினைக்கிறேன்.
ஏனென்றால் லஞ்சமும் ஊழலும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கிய காரணியாக நம்ம வந்து கண்டிப்பாக அதை பற்றி பேச வேண்டும். தொடர்ந்து அது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதனால் அப்படிங்கறதையும் பேசணும். உலக நாடுகள் மத்தியில பல இடங்கள்லயும் சிக்கல் இருக்க தானே செய்து. இந்த லஞ்சம் ஊழல் அப்படிங்கிறது உலக நாடுகள் சிக்கல் இருக்க தானே செய்து. பல இடங்கள்ல இருக்கு, அதுல ஒன்றும் டவுட் கிடையாது. ஆனா பல இடங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, அவர்கள் வந்து சாதாரண அவர்களுடைய சேவைகளை பெறுவதற்காக வந்து லஞ்சம் வந்து வாங்கப்படுவது வந்து சில நாடுகள்ல தான். சேவைகளை பெறுவதற்கே லஞ்சம், நான் வந்து என்னுடைய உரிமைகளாக இருக்கக்கூடிய சேவைகளுக்கு பெறுவதற்கே லஞ்சம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இந்தியாவில தான், இந்தியா போன்ற நாடுகள்ல தான் நிறைய இருக்கு. இந்தியாவில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம சுதந்திரமானது ஒரு கனவோட நம்ம வந்து சுதந்திரமாயிடும். அந்த கனவை நீங்க கேட்கும்போது அந்த சரியான திசையில தான் பயணிச்சுட்டு இருக்கோமாங்கிறது மிக மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா நமக்கு என்ன கனவு கண்டோம், நம்ம கனவு கண்டது நாம வந்து ஒரு சாவரின் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்காக நாம இருப்போம், ஒரு சமத்துவ சமுதாயம், ஈக்வாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பெறுவோம். மயில்சாமி அவர் இப்ப சொல்லும் பொழுது நாங்க நம்ம பல ஏரியாஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொன்னாரு. ஆனால் அது சரியான திசையில இன்னைக்கு போயிட்டு இருக்காங்கிறது மிக முக்கியமான கேள்வி. அதுல வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு வந்து நம்ம சோசியலிஸ்ட் நம்ம அவர்களுடைய கான்ஸ்டிடியூஷன்ல போட்டிருக்கோம்னு சொன்னா அதோடைய மிக முக்கியமான அர்த்தம் என்ன, ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்குவோம் அப்படிங்கிறது தான் அதோடைய மிக முக்கியமான அர்த்தம். அதுல எங்க போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து 1% இந்தியர்கள் வந்து எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க, டாப் 1% இந்தியர்கள் வந்து கிட்டத்தட்ட 58% சொத்துக்களை வைத்திருப்பதாக ஆய்வு ரிப்போர்ட் சொல்லுது. 2000 36% சொத்துக்களை டாப் 1% மக்கள் வச்சிருந்தாங்க. அது வந்து அதிகமாகி 56% சொத்துக்களை டாப் 1% வைத்திருக்கிறார்கள். 80% சொத்துக்கள் டாப் 10% மக்கள் கிட்ட இருக்கு அப்படிங்கறது சொல்றோம். அப்போ இது எவ்வளவு பெரிய ஏற்றத்தாழ்வு உள்ள ஒரு சமுதாயத்தை நம்ம, அந்த ஏற்றத்தாழ்வு குறைஞ்சுகிட்டே வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஏற்றத்தாழ்வு அதிகமாகிட்டே போகுது. இது எதை காட்டுகிறது, இது எதை காட்டுகிறதுன்னா நம்ம தவறான திசையில பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறத காட்டக்கூடிய விஷயங்கள். 129வது இடத்துல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல நிக்கிறோம். கடந்த 10 ஆண்டுகள் எடுத்து பாருங்க, 10 ஆண்டுகளுக்கு முன்பும் நம்ம 130வது இடத்துல இருந்தோம், இன்னைக்கும் நம்ம 130வது இடத்துல இருக்கோம். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நீங்க ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 156 நாடுகள்ல நம்ம 144வது இடத்துல. ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல என்ன கொண்டு வராங்க, கரப்ஷன் போன்ற விஷயங்களை, ஊழல் மட்டும் இல்ல ஃப்ரீடம். ஏன்னா இன்னைக்கு சுதந்திரம்ங்கிறது அந்த தனி மனிதன் வந்து உணர வேண்டும், எனக்கு வந்து கொடுத்திருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து உண்மையிலேயே என்னால் செயல்படுத்த முடிகிறதா. இன்று வந்து ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒருவர்கள் அவங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது இன்னைக்கு அவங்களுடைய உரிமைகளை பெறுவதற்கான வழிகள் என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் மெயினா இந்த லஞ்சம் ஊழலாக இருக்கட்டும், உரிமைகளை ஆக்சஸ் பண்றதாக இருக்கட்டும், இது எல்லாத்திற்கும் நம்ம பில்ட் பண்றது இன்ஸ்டிடியூஷன்ஸ். அம்பேத்கர் அவர்கள் சொன்னார் அந்த 25 நவம்பர் 1949 நம்மளுடைய அந்த கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்லும் பொழுது அவர் மிக முக்கியமாக ஒன்று சொன்னாரு, நம்மளுடைய மக்கள் வந்து பெரும்பாலும் வந்து தனி மனிதன வழிபாடு துதிப்பாடல் டைரக்ஷன்ல போயிடக்கூடாது. To lay their liberties at the feet of even a great man or trust him with the power which enabled him to subvert their institutions. நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸையே மிகப்பெரிய அளவுல பாதிக்கக்கூடிய வேலைகளை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் இன்று நம்ம அதைதான் செய்து விட்டுறோம். எதெல்லாம் இண்டிபெண்டா இயங்கணுமோ, இன்னைக்கு சிபிஐ, நீங்க லஞ்சம் ஊழல எதிர்க்கணும்னா யாரு, லஞ்ச ஒழிப்புத்துறை, சிபிஐ, இன்னைக்கு வந்து ஆர்டிஐயுடைய தகவல் ஆணையம், இன்னைக்கு ஜுடிஷியரி, எல்லாமே அதோடைய தன்னிச்சை தன்மையை இழந்து கொண்டிருக்கிறது. அவங்களால் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து தவறான திசையில நம்ம போயிட்டு இருக்கோம். ஜெயராம், இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா உலக அளவுல வந்து மதச்சார்பற்ற தன்மை, செக்குலரிசம் அப்படிங்கிறதுக்கு இந்தியா ஒரு முன்னுதாரணமான திகழ்ந்துகிட்டு இருக்கு, அதை மறுத்து முடியுமா அவங்களால? அதுதான் ஐடியா ஆஃப் இந்தியா. ஆனால் அதே நேரத்தில் அந்த ஐடியா ஆஃப் இந்தியா இன்னைக்கு சுதந்திரம் பொழுது பல ஹிஸ்டாரியன்ஸ் வந்து எழுதினாங்க, இந்த நாடு வந்து 10 ஆண்டுகளுக்கு மேல் தாங்காது, 15 ஆண்டுகளுக்கு மேல் தாங்காது, ஏனென்றால் இங்கு மத ரீதியாக பல பிளவுகள் இருக்கிறது, ஜாதி ரீதியாக பிளவுகள் இருக்கிறதுன்னு. ஆனால் அதை தாண்டி நம்ம அச்சீவ் பண்ணோம். 70 ஆண்டுகளாக இல்லை, எங்களால் ஒரு செக்யூலர் கண்ட்ரியா இருக்க முடியும்னு அச்சீவ் பண்ணோம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அதுவும் கேள்விக்குறி ஆக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியுமா? அகைன் திரும்ப இதுக்கும் நான் வந்து அம்பேத்கரை கோட் பண்ண விரும்புறேன். அம்பேத்கர் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக அவர் வேல்யூ பத்தி பேசும்போது, நீங்க பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை விட சோசியல் டெமோக்ரஸி ரொம்ப ரொம்ப முக்கியம், பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி மூலமா நீங்க சோசியல் டெமோக்ரஸி அச்சீவ் பண்ணணும்னு சொன்னாரு. அதோடைய ஃபண்டமெண்டல் பேசிஸ் என்ன இருக்கணும், லிபர்ட்டி, உங்களுடைய சுதந்திரம், ஈக்வாலிட்டி, சமத்துவம் இருக்கணும், ஃப்ராட்டர்னிட்டி, சகோதரத்துவம் இருக்கணும். ஆனால் இதைதான் வந்து ஒவ்வொரு மக்களும் நம்மளுடைய பண்பாக, நம்மளுடைய வாழ்க்கை முறையாக அடாப்ட் பண்ணணும்னு சொன்னாரு. இதை வாழ்க்கை முறையாக அடாப்ட் பண்ணியிருக்கோமா? இன்று வந்து மத ரீதியாக அரசியலுக்குள் மதம்
வர ஆரம்பித்திருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய டேஞ்சரா. ராஜவேல் நீங்க பாத்திருப்பீங்க, மூவருடைய கருத்துமே பாத்திருப்பீங்க, மிக முக்கியமா நீங்க ஒரு ஊடகவியலாளரா இருக்கிறீங்க அப்படினால இந்த கேள்வி நான் உங்கள்ட்ட முன்வைக்க விரும்புறேன். உலக அளவுல பாத்தீங்கன்னா 2019 எடுக்கப்பட்ட கணக்கின் அடிப்படையில பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிற இடத்துல இந்தியாவின் நிலை அப்படிங்கிறது 140 இருக்குது. உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் எல்லாம் பொதுவாக இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது போதுமான வலையில போதுமான வகையில ஒரு சரியான பாதை இயங்கிட்டு நினைக்கிறீங்களா? உலகெங்கும் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்தியர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். 24வது சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி பத்திரிகை ஊடக சுதந்திரம் என்பது மட்டுமல்லாமல் பொதுவாக இங்க இந்த அவையில் இருக்கக்கூடிய மூன்று பேருமே மூன்று துறைகள்ல உச்சத்தை தொட்டவர்கள். நான் ஊடகவியலாளர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பொதுமக்களுடைய பார்வையிலிருந்து எனக்கு இருக்கக்கூடிய சில கேள்விகளையும் சில ஐயங்களையும் முன் வச்சுட்டு அதற்கு பிறகு என்னுடைய துறை சார்ந்த சில விஷயங்களையும் நான் அந்த இடத்துல பகிரணும்னு நினைக்கிறேன். நேற்று ஒரு செய்தி நான் படிச்சேன். என்னன்னா, மும்பையிலிருந்து ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட 1150 கிலோமீட்டர் வந்து நடந்தே வந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1350 கிலோமீட்டர் கிட்ட நடந்து வந்திருக்கிறாரு. 4-5 மாதங்களாக நடந்து 115 நாட்கள் நடந்திருக்கிறாரு. நடந்து காஞ்சிபுரம் வந்து சேர்ந்திருக்கிறாரு. பேராசிரியர் ராஜாக்கணி ஐயா பேசும்போது சொன்னாரு, என்னன்னா இந்தியா முழுக்க கால்கள் நடந்துகிட்டே இருக்குது, இந்தியா தனது கால்களால் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த சுதந்திர தினத்துல இது இந்தியாவுக்கு நம்ம கொடுக்குற ஒரு மிகப்பெரிய பரிசு. இந்தியா என்ற நாட்டுக்கு, இந்தியா என்ற ஒரு கனவு தேசத்துக்கு, கலாம் என்ற ஒரு மாமனிதர் கண்ட கனவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு பரிசு என்னன்னா, இந்தியா வல்லரசாகி விட்டது. எப்படி என்றால், மனிதர்கள் அவர்கள் சுயமாக தங்கள் கால்களால் 1100 கிலோமீட்டர்களை நடந்து வரக்கூடிய சக்தியை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். 1100 கிலோமீட்டர் ஒருத்தர் நடந்து வரா அப்படின்னா இந்தியா உண்மையாவே வல்லரசா மாறிடுச்சு இல்லையா? அப்படிதான் நான் இதை உணர்றேன். எனக்கு சில கேள்விகள் இருக்கு. முதல் விஷயம், நம்மளுடைய சுற்றுச்சூழல் பத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல். அதாவது என்னன்னா, குடிநீருக்கான தேவை என்பது 2030 இன்னும் அதிகமாகும்னு சொல்றாங்க. நான் ஒரு சில நம்பர்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதன்படி பார்த்தா இன்னமும் 50% மக்களுக்கு தான் இங்கு தூய குடிநீர் கிடைக்குதுங்கிறாங்க. 73 ஆண்டுகள் சுதந்திரத்தை கொண்டாடி தீர்த்து 74வது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாட போகும் நேரத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய 130 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள்ல பாதி அளவுக்கு குடிநீர் கிடைக்கல அப்படிங்கிறாங்க. வருடத்துக்கு 2 லட்சம் பேர் தூய குடிநீர் கிடைக்காததால், குடிநீர் சார்ந்த குடிநீரால் ஏற்படக்கூடிய நோய்களால, தூய குடிநீர் கிடைக்காததுனால இறந்து போறாங்க. 2 லட்சம் குடிமக்களை கொன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு எப்படி வல்லரசுன்னு தன்னை டிக்ளேர் பண்ணுதுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது முதல் கேள்வி. இரண்டாவது, இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் விவசாயிகளுடைய பிரச்சனைகள். விவசாயிகளுடைய பிரச்சனைகள்ங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமா கடந்து போயிட முடியாது. இந்தியா தன்னை தொழில்நுட்பத்தில் சிறந்த நாடு என்றோ, தன்னை வந்து டெக்னாலஜி பேஸ்டு கண்ட்ரினோ மாற்றத்திக்கிறதுல எவ்வளவு பெரிய சந்தோஷங்கள் இருந்தாலும், இந்தியா என்பது அடிப்படையில் ஒரு விவசாய நாடு. அதை யாராலும் நடத்த முடியாது. கிட்டத்தட்ட 26 கோடி மக்கள் நேரடியாக விவசாய பணிகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டுல 2004-2005 ஜிடிபிக்கு விவசாயத்தினுடைய கான்ட்ரிபியூஷன் 21% இருந்தது. அது இன்னைக்கு எவ்வளவாக குறைந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். 2 நாட்களுக்கு முன்னதாக பேசும்போது இன்போசிஸினுடைய நிறுவனர் நாராயணமூர்த்தி ஒரு கருத்து சொல்றாரு. கடந்த, அதாவது அவர் கொரோனாவை மையப்படுத்தி சொன்னார்னாலுமே அவருடைய கருத்து மிக முக்கியமானது. சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா மிகப்பெரிய ஜிடிபி வீழ்ச்சியை சந்திச்சிருக்குதுங்கிறாரு. முதல்ல நம்ம இந்த ஜிடிபி, இந்த பாவர்ட்டி லைன், இங்க இருக்கக்கூடிய இந்த இண்டெக்ஸ், இது எதுவுமே பொதுமக்களுக்கு தெரியாது. பொதுமக்களுக்கு 3 வேளை சாப்பாடு, அவனுக்கு தேவையான சுத்தமான சுகாதாரமான காத்து குடிநீர், இதுதான் நம்மளுடைய தேசிய தலைநகரம். புதுடெல்லியில என்ன நடந்தது, காற்று மாசு அளவு கூடி ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் அங்க கொண்டுட்டு போய் வச்சு ஆக்சிஜன் பூத்ஸ் கிரியேட் பண்ணி ஆக்சிஜனை விலைக்கு விற்ற ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம வளர்ச்சியில நம்ம வேற எதையோ பேசிட்டு இருக்கோம். எனக்கு புரியல. வளர்ச்சி வந்து இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள்ல வளரணும் அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ள முடியுது. ஆனா ஒட்டுமொத்தமா வளர்ச்சியே இல்ல. நம்ம ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கோம், எப்படி சொல்ல முடியும்? ஒவ்வொரு துறையில ஒரு வளர்ச்சியை காமிச்சுட்டு தானே இருக்கும். சேவை துறையில, ஐடி துறையில இல்லையா, சீராக உடல் வளர்வதுதான வளர்ச்சி. ஒரு உறுப்பு மட்டும் வளர்ந்ததுன்னா அது வீக்கம் தானே. நம்ம வீக்கத்தை வளர்ச்சின்னு கொண்டாடிட்டு இருந்தோம்னா என்னைக்கு நம்ம வளர்ச்சியை நோக்கி நகர போறோங்கிற கேள்வியை தான் நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். வளர்ச்சிங்கிறது எது? இப்ப விவசாயம்ங்கிறது வளர்ச்சி. நம்ம ஒண்ணுமே இல்ல, சமீபத்திய ஒரு உதாரணத்தை எடுத்துக்கோங்க. விவசாயத்தை பத்தி பேசும்பொழுது இந்த ஒரு கேள்வி வர்றதுனால நான் சொல்றேன். எகிப்துல இருந்து நம்ம வெங்காயத்தை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணோம். நம்ம அதை பார்த்தோம். நம்மளுடைய தமிழகத்தினுடைய அமைச்சர் ஈஜி புத்து வெங்காயம் என்று நமக்கு ஒரு புது வெங்காயத்தை அறிமுகப்படுத்தி வச்சாரு. யோசிச்சு பாருங்க, அந்த வெங்காயத்தை வெளிநாட்டிலிருந்து வாங்கக்கூடிய ஒரு இடத்துலதான் நம்ம இருக்கோமா? நாம மார்க்கெட்டி சொல்றோம் நம்ம வந்து விவசாய நாடுன்னு. நம்ம ஒரே ஒரு சின்ன கம்பாரிசன் மட்டும் நான் எடுத்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு நாடுகள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அண்டை 2 நாடுகளை காட்டிக்கிட்டே இருக்கோம். ஒன்னு சீனா, இன்னொன்னு பாகிஸ்தான்.
பாகிஸ்தானை தொடர்ந்து காட்டுவதற்கென்று அரசியல் காரணங்கள் அச்சுறுத்தல்கள் இருக்குது. அதை வச்சுதான் இங்க சில அரசியல் நகர்வுகள் முன்னெடுக்கப்படுது, தேர்தல் அரசியலுக்கு அது பயன்படுதுன்னு வச்சுக்கலாம். ஆனா சீனா கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு பிறகு இப்பதான் எல்லை மீறி வந்தாங்கன்னு சொல்றோம். தொடர்ச்சியாக பாதுகாப்புக்கு எத்தனை 1000 கோடிகளை செலவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 நாடுகள் கூட 73 ஆண்டுகள்ல ஒரு நட்புறவை பேண முடியாத ஒரு நாடு. ராஜாங்க ரீதியாக இங்க எத்தனை அமைப்புகள் இருக்குது, யூஎன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு எத்தனை சம்மிட் நடக்குது, எத்தனை எத்தனை கான்பரன்ஸ் நடக்குது. 2 நாடுகள் கூட நீங்க உங்களால ஒரு சமாதானத்தையும் ஒரு அமைதியும் ஒரு அன்பையும் உங்களால் எட்ட முடிந்தால் எத்தனை 1000 கோடிகளை கொண்டுட்டு போய் டிஃபென்ஸ்க்கு நீங்க கொட்டிட்டு இருக்கீங்க. ரஃபேல் ராஜவல் இங்க என்ன ஒரு சின்ன விஷயம்னா அதை புரிஞ்சுக்க முடியாது. அதாவது ஒவ்வொரு நாடுமே தங்களுடைய பாதுகாப்பிற்காக இராணுவத்தை பலப்படுத்துவதுங்கிறது எல்லா நாடுகளும் மேற்கொள்ளக்கூட நிகழ்வு தானே. இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொல்லாம் நீங்க சொல்வதே போல எல்லா நாடுகளும் நட்புறவுகளுக்கு கூட நாடுன்னு ஒண்ணு இருக்கவே முடியாது. எப்படி இருக்க முடியாது மாதிரி ஒரு நாடு? நமக்கான இராணுவ தளவாடங்களை உருவாக்குவதற்கான ஒரு சக்தி கூட நம்ம கிட்ட இல்லையா? நம்மளுடைய பாதுகாப்பு கொண்டுட்டு போய் இன்னொரு நாட்டுக்கு அடமானம், இந்த நாட்டுக்கு மட்டுமா அவங்க ரஃபேல் விமானத்தை விற்பாங்க? ரஃபேல் விமானம்ங்கிறது ஒரு பொருள், அவன் ஒரு வியாபாரி, அவன் அதை யாருக்கு வேணாலும் விற்கலாம். நீங்க போயிட்டு எப்படி ரஃபேல் விமானத்தை இந்தியாவுக்கு மட்டும்தான் விற்க வேண்டும் ஏதாவது என்ன அக்ரிமெண்ட் போட்டு வாங்கிட்டு வரீங்களா? புரிஞ்சுக்க முடியுது. அப்படின்னா உங்களுடைய பாதுகாப்பை நீங்க எந்த அளவுக்கு உறுதிப்படுத்திருக்கீங்க, மக்களுக்கு என்ன ப்ரொஜெக்ஷன் காட்டுறீங்க, ரஃபேல் விமானத்தை வாங்கி விட்டோங்கிறீங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் என்ன சொல்ல வரேன், இது எல்லாமே வந்து ஒரு அடிப்படையான ஒரு கோபம் தான். அதாவது இந்தியா நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு பேசக்கூடிய பேச்சு அல்ல. இந்தியா என்ற இந்த ஒட்டுமொத்த நாடு ஒரு பெருமிதத்தை அடையும் பொழுது பிரைடா ஏன் நெஞ்சில நானும் தேசிய கொடியை குத்திக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த பாவர்ட்டி லைன். அதாவது இந்த பாவர்ட்டி லைனுக்கான டெபினேஷனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாவர்ட்டி லைன் இஸ் யூஷுவலி கால்குலேட்டட் பை ஃபைண்டிங் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஆல் எசென்சியல் ரிசோர்சஸ் தட் அன் ஆவரேஜ் ஹியூமன் அடல்ட் கன்சியூம்ஸ் இன் 1 இயர்னு சொல்றாங்க. இந்தியாவுக்கு அந்த மாத வருமானத்தை அவங்க கால்குலேட் பண்ணி சொல்லும்போது 32 ரூபாய் அப்படின்னு சொல்லி நிர்ணயிச்சிருக்கிறத நான் ஒரு தகவல்ல படிச்சேன். அதுல ஏதாவது மாற்றுக்கிறது நான் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். 32 ரூபாய் என்பது என்ன, எந்த அடிப்படையில் அந்த தொகையை நிர்ணயிச்சு இந்தியாவில எல்லாரும் பாவர்ட்டி லைனை தாண்டிட்டாங்க, வறுமை கூட தாண்டிட்டாங்கன்னு சொல்றது எந்த விதத்துல சரியா இருக்கும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க சொன்னீங்க, மதச்சார்பற்ற நாடு, மதச்சார்பற்ற நாடு, மதச்சார்பற்ற நாடு, அந்த மதச்சார்பற்ற தன்மையை நம்ம தூக்கி பிடிச்சிட்டு இருக்கோம். எப்படி நம்மளால அது பெருமையா இன்னும் பேச முடியுது? யோசிச்சு பாருங்க, பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அதனுடைய கோர்ட்ல அதனுடைய தீர்ப்பு நடந்து அந்த தீர்ப்பும் எதன் அடிப்படையில, அறிவியல் பூர்வ ஆதாரத்தின் அடிப்படையில இல்ல, நம்பிக்கைகளின் அடிப்படையில ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. நான் என்னுடைய 35 வருஷத்துல எனக்கு நான் வந்து செய்திகள் ஒரு 25 வருஷமா இல்ல 20 வருஷமா எனக்கு ஒரு செய்திகள் பாக்குறேன்னே வச்சுக்கோங்களேன், நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எனக்கு முந்தைய தலைமுறையில என்னுடைய அப்பா கிட்ட கேட்டேன், என்னுடைய அப்பாவும் கோர்ட் என்பது எதற்கு, நீதிமன்றத்தில் சாட்சிகளின் அடிப்படையில தானே தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது, எப்போ நம்பிக்கையின் அடிப்படையில தீர்ப்பு கொடுக்கப்பட்டதுன்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு தேசத்துல எப்படி இந்த தேசம் என்பது ஒரு மதச்சார்பற்ற நாடு நம்ம இன்னமும் பேசிட்டு இருக்கோங்க? ஒரு லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கடந்த 6 வருடங்கள்ல இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை இன மக்கள் அப்படிங்கிறதே தப்பு, சிறுபான்மை இனம்ங்கிறதே தப்பு, இந்த மண்ணை சேர்ந்த மக்கள், வேறு மார்க்கத்தை ஏற்று வாழக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கும், என்ன சொல்ல போனா அவங்களுக்குள்ளார ஒரு பதட்டம், அவர்கள் தங்களுடைய தேசிய நாங்கள் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உணர்வு அவங்க காட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளுறாங்க. அப்பதானே அவங்களை ஏத்துப்போம், நாங்க இந்தியர்கள் தான் சொல்ல வேண்டிய நிலைக்கு அந்த பதட்டமான சூழலுக்கு அவங்களை தள்ளி இருக்கோம். எப்படி இது மதச்சார்பற்ற நாடாகும் எனக்கு புரியல. உங்களுடைய அலட்சியம் எனக்கு புரியுது. உங்களோட இந்த முதற்கட்ட கதை எடுத்துக்கிறேன். பழனிசாமி ஐயா, நீங்களே பார்த்திருப்பீங்க கிட்டத்தட்ட, நீங்கள் வந்து இளைஞர்களாக தான் இவங்க அனைவருமே கண்டிப்பா பார்ப்பீங்க. ஏன்னா அவர்கள் அனைவரும் உங்களை போன்ற பெரியோர்கள் வகுத்து வைத்த பாதையை, வகுத்து லட்சியங்களை நிறைவேற்றுவதற்காக தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து ஐயா ஜெயராமன் வெங்கடேஸ்வரம் சரி, நானுமே கூட சரி, ராஜவேல் நாகராஜன் அவர்களுமே கூட சரி, இப்ப இவங்களுக்கு அனைவருக்குமே ஒரு அறச்சீற்றம் இருக்கு. என்னன்னா விவசாயத்திலையும் அல்லது மற்ற சில விஷயங்களையும் தற்சார்பை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறதா? ஏன்னா காந்தி அவர்கள் முன்வைத்த மிக முக்கியமான முழக்கங்கள் ஒன்று தற்சார்பு இந்தியாவை முகிழ்க்க வைப்பதுதான் அப்படிங்கிறது. தற்சார்பை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறதா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. எல்லாருடைய கோபம் எனக்கு புரியுது. என்ன, எல்லாருமே நம்ம சுதந்திர இந்தியாவில் பிறந்தவங்க, சுதந்திரம் கண்டவங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, கொடுத்துட்டு போயிட்டாங்க, நம்ம சுதந்திர இந்தியாவில் இருக்கிறோம். முதல்ல வந்து இது மாதிரியான நம்ம வந்து பல இதை நம்ம சொல்ல முடியுது. முதல் இதாக பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவில் நம்முடைய கோபத்தை நம்ம சொல்ல முடியுது ஒன்று. ரெண்டாவது, நான் முதல்ல சொன்னது அப்படிதான், என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்போ நம்ம எந்த திசையில் போயிட்டு இருக்கிறோம், சில குறியீடுகள், அதாவது பொதுவா பேசுறத விட சில குறியீடுகள் இருக்கணும். அந்த குறியீடுகளை பத்தி சில கேள்விகள் வரலாம், அதே வேற விஷயம். ஆனா இருந்தால் ஒரு பையன் படிக்கிறானா அப்படின்னா, நல்லா படிக்கிறான் சரியா படிக்கிறான்னு சொல்றதை விட முதல்ல சொன்ன மாதிரி அவன் என்ன மதிப்பெண், அந்த மதிப்பெண்ணை நீங்க கேள்வி கேட்கலாம், அது வேற விஷயம். ஆனா ஒரு மதிப்பீடுகள் இருக்கணும், அந்த மதிப்பீடுகள் பிரகாரம் தான் நம்ம சொன்னோம். இப்போ அப்படி சொல்லும் பொழுதும் கூட
திசை பிரகாரம் இவ்வளவு பேர் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இவ்வளவு பேருக்கு சுகாதார வசதிகள் இருக்கு. அதே மாதிரி போன தலைமுறையில எல்லாருமே அவங்க நினைச்சு பார்க்கலாம், போன தலைமுறையில் இருந்ததை விட அடுத்த தலைமுறைகள், அதாவது மேல இருக்கிற மேல போயிருக்கிறோம் அதை பத்தி சொல்லல, ஆனா கீழே இருக்கிறோம் மேல வந்திருக்கிறான், அதே அதையே நான் அந்த எண்ணிக்கைகளும் நான் பாக்குறேன். அப்போ இது எல்லாம் பார்த்துக்கிட்டு 20-20 ஒரு இலக்கு கலாம் சொன்னாருன்னா அது வல்லரசு அப்படிங்கிற வார்த்தையை விட அவர் குறியீட்டு காமிச்சது பாத்தீங்கன்னா ரெண்டு வகையில் சொல்லியிருக்கிறேன். ஒண்ணு வந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்னு ஒரு குறியீடு, இதை தாண்டி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவர் சொன்னதுதான், ஒவ்வொரு தனி மனிதனும் அது வந்து அது அவர் வந்து மாணவனா இருக்கலாம், ஆசிரியரா இருக்கலாம், ஊடகவியல் இருக்கலாம், ஒரு மருத்துவராக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு உண்டு. அந்த பொறுப்பை அவங்க ஒவ்வொரு வருஷமும் தான் தன்னுடைய உயர்வுக்கு எப்படி நாம் பண்ணியிருக்கேன், இந்த உயர்வு நாட்டினுடைய எப்படி போயிருக்குது அப்படின்னு எடுத்துட்டு போன முக்கியமா ஆக்சுவலா கலாமினுடைய உண்மையான பக்கங்கள் அதுதான். மற்றதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய மீதி 600-700 அறிவியலாளர்கள் அவர்களுடைய புள்ளி உயரங்கள் சேர்த்து கலாம் முன்னெடுத்து கொடுக்கிறார். கலாம் சொன்னது ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒரு பொறுப்பு உண்டு, அவன் வந்து அந்த பொறுப்பு வந்து நாட்டினுடைய முன்னேற்றத்தை நோக்கி அவன் நினைச்சிட்டு அவன் கொண்டு போகணும், அது வந்து தான் எடுத்துட்டு போகணும். அது வந்து ஒவ்வொருத்தருக்கு சொல்லியிருக்காரு, சிரிப்பா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 10 பக்கம் இருக்கும், அந்த 10 பக்கம் தான் கலாமினுடைய உண்மையான அவருடைய இதுல சொல்றது. அது அதை எடுத்துட்டு வரும்பொழுது எல்லாரும் ஏன்னா ஒரு தனி மனித தோப்பாக முடியாது, ஆனா ஒவ்வொரு தனி மரங்களும் சேர்ந்தா தான் தோப்பாக முடியும். காந்தி சொன்னதும் அதுதான், மாற்றம் உள்ளில் ஆரம்பிக்கட்டும். காந்தியினுடைய வாக்கும் வேற மாதிரி சொல்றாரு, கலாமினுடைய வாக்கும் காந்தியினுடைய வாக்கும் வெவ்வேறு வகைகள் இருக்கலாம், என்ன பொறுத்த அளவுக்கு ரெண்டு ஒரு மாதிரிதான். அதுவும் 20-20 உட்கார்ந்து பார்க்கும் பொழுது இப்பவும் கூட நான் மட்டுமில்ல, நம்ம சொன்னது என்ன அப்படின்னா ஈவன் இந்திய அரசாங்கம் கூட 20-20 என்ற இலக்கை அடையவில்லை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒத்திருக்கிறாங்க. நான் பார்த்தா தெரியும், அதனாலதான் இப்ப எனக்கு 20-30. அப்ப 20-30 வரும் பொழுது அந்த 17 வகைகளில் உலக வளாகங்கள் எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கிட்டது அந்த 17 குறியீடுகள், அந்த 17 குறியீடுகள்லையும் கூட திரும்ப 249 குறியீடுகள், பசியின்மை அப்படின்னா என்ன, அதே மாதிரி ஒருத்தருக்கு சுகாதாரத்துறையில் எப்படி கொண்டு போகணும், இது மாதிரி ஈக்குவாலிட்டி கொண்டு வர்றதுக்கான பராமீட்டர்ஸ் என்ன, விச் ஆர் ஆல் த மெட்ரிக்ஸ் யூ கேன் பி அரைவ்ட், அதை நோக்கி இப்ப போயிட்டு இருக்கு. அப்படி போகும் பொழுது அதற்கான கட்டுமானங்கள் இப்ப வந்து இருக்கு அப்படின்னா லஞ்சம் அப்படிங்கிற சிறுசு எடுத்துட்டீங்கன்னா திஸ் இஸ் அதுக்கு தான் டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு கொண்டு வரும்பொழுது சம் சார்ட் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி, இப்ப பிரிங் இன் அ டிரான்ஸ்பரன்சி எல்லாத்துக்கும் கொண்டு வந்தீங்கன்னா இதை லஞ்சம் குறைப்பதற்கான வாய்ப்புகள், அதாவது அதுக்கான சேனல்ஸ் பேசிக்கலி அட்வர்டைஸிங் சேனல்ஸ் போகுது இல்லைங்களா. இப்ப வந்து மக்களுக்கு ஒரு காசு கொடுக்கணும் அப்படிங்கிற போது அது வந்து டோக்கன் கொடுத்து வாங்க அது தாங்கறத தாண்டி அவங்களுடைய கணக்கு எடுக்க போகுது, நேரடியா போகுது அப்படிங்கிற வரும்பொழுது அது ஒரு வளர்ச்சிக்கான குறியீடுதான் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமா, இது எல்லாம் எடுத்துட்டு வரும்பொழுது டுமாரோ ஐ டிரான்ஸ்பரண்ட் இந்தியா பாசிபிள், அது அதுக்காக சொல்றேன், அதுக்கான கட்டுமானங்கள் போயிட்டு இருக்கு, இதை சேர்ந்து அது கண்டிப்பா வர முடியும். அதே மாதிரி சில இதுகள் நடக்குது, இப்ப உலகத்திலேயே பெரிய சுதந்திர நாடுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவிலேயே நீங்க பாத்திருக்கலாம், ஆப்ரகாம் லிங்கனும் கொண்டாங்க, மாற்றுள்ள இதற்கு கொண்டாங்க, அதுக்காக அதனால அதை ஜஸ்டிஃபை பண்ணல, ஏன்னா டிஃபரண்ட் உலகத்துல வந்து எல்லாமே பசி இல்லாம இருக்கணும்னு அது ஆண்டாண்டு காலமா எதிர்பார்ப்பது தப்பே இல்லை. ஆனா அந்த நோக்கு போக முன்னேறிட்டே போகும், தி பெர்ஃபெக்ஷன் இஸ் தி ஒன் விச் ஆல்வேஸ் எலூட்ஸ் யூ அப்படிம்பாங்க. ஓகே, தட் ஃபேக்ட். பட் ஆர் வி கோயிங் டுவர்ட்ஸ், நம்ம முன்னால போயிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறதா ஒண்ணு, இந்த திசை சரியா இருக்குதா, இந்த இந்த இடத்துல பார்க்க வேண்டியது கண்டிப்பாக எல்லாரும் மற்றுக்கொள்ள வேண்டியது, நாம அடைய வேண்டிய உயரங்கள்ங்கிறத விட நாம் அடைய வேண்டிய இடங்கள், அந்த இடங்கள் வந்து இன்னும் அடையலை அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பா ஒரு அதில் பூரணத்துவம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா அதை நோக்கி நாம போறோமா, அதன் எதிர்த்திசையில் போகிறோமா, அதுதான் இந்த இடத்துல அதான் சொல்ல முடியும் நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய நான் சொல்ல வந்ததுதான், என்ன பொறுத்த அளவுக்கு அதை நோக்கி திசையில் போகிறோம், ஆனா அதுல வந்து எல்லாருக்கும் பங்கு உண்டு, எல்லாருக்கும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் அதில் பங்கு உண்டு. ஒருத்த வந்து 185 நாள் ஒருத்தர் நடந்து வந்துட்டான்னா அதை பார்த்துக்கொண்டு இந்தியர்கள் என்ன பண்ணாங்க அதை சரியா கவனிக்கணும். ஏன்னா 185 நாள் ஒரு பையன் ஒருத்தர் நடந்திருக்கிறான், ஒரு சகோதரர் நடந்திருக்கிறாங்கிறத ஒருத்த பார்த்து இருந்தான்னா ஒரு பார்த்திருக்கூடிய ஒவ்வொரு இந்தியரும் அது அதை கைதட்டி சொல்வதோ அதை வந்து இதா சொல்வதோ தாண்டி அவனை கண்டிப்பா ஏதாவது பண்ணிருக்க முடியும், என்ன பொறுத்த அளவுக்கு பண்ணிருக்க முடியும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச கமிஷனர் பண்ணாரு,
நீங்க நிறைய பேர்த்த வந்து ஜெயில கொண்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தது நிறைய பண்ணிருக்கு, அதாவது நிறைய நடந்திருக்கிறது உங்களுக்கே தெரியும். தனி மனித மாற்றம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க. அது முக்கியம் வேணாம், கண்டிப்பா அது இல்லாம எதுவே நடக்காதுங்க. அது இருக்காம எவ்வளவு கருத்து இருந்தாலும் முடியவே முடியாது. அந்த தனி மனிதனுடைய வந்து அவன் வந்து அந்த போகணும். ஆனா இப்ப நாடு அதை நோக்கி போயிட்டு இருக்குதா இல்லையா, அதுதான் முக்கியம். என்ன பொறுத்தவரை அதை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனா எல்லாரும் சேர்ந்துதான் பண்ணணும். ஒருத்தர் தப்பு பண்றாங்கன்னா தப்பு பண்றவருக்கு நம்மளும் காரணமா இருந்திருக்கிறோமோ அப்படிங்கறதும் நம்ம யோசிக்க வேண்டி இருக்கு இல்லையா. திரு ராஜாக்கா, நீங்க பேராசிரியர் சார், நீங்களே கூட பார்த்திருப்பீங்க, இப்ப எல்லாரோட கருத்தும் கேட்டிருப்பீங்க, உங்க இறுதிக்கட்ட கருத்தையும் பதிவு பண்ணிடுங்க. நான் கூடுதலா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுறேன். ஏன்னா பல விதமான இண்டெக்ஸ் வந்து ஜெயராம் சார் கூட சொல்லியிருந்தாங்க. ஆனா 2019 எடுக்கப்பட்ட ஒரு கணக்கீட்டு அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்தியா வந்து உலகளாவிய கண்டுபிடிப்புல, அதாவது குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா 52nd பிளேஸ்ல இருக்கிறோம். கிட்டத்தட்ட 150 நாடுகளுக்கும் மேற்பட்டதுல 52 இடத்துல இருக்கிறோம். அப்படின்னா இந்தியா இந்த கண்டுபிடிப்பு சார்ந்த விஷயங்கள்ல, தொழில்துறை சார்ந்த விஷயங்கள்ல ஓரளவுக்கு முன்னேறி இருப்பதை பார்க்க முடிகிறது. வளர்ச்சியினுடைய குறியீடா நீங்க இதை பார்க்க முடியாதா? நீங்க பல பாதகமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க, சாதகமான விஷயங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்கறேன். ஒரு மருத்துவர்கிட்ட போய் நாம கேட்கும் போது உங்களுக்கு புற்றுநோய் இருக்குதா அப்படின்னு கேட்டா உனக்கு மாரடைப்பு இல்ல அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, எனக்கு மற்ற நோய்கள் இல்ல அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, புற்றுநோய் இருக்குங்கிறத சுட்டி காட்டுறீங்களே அப்படின்னு சொன்னா நோய்வாய்ப்பட்டவனை மீட்டு கொண்டு வருவதற்கு என்ன தேவையோ அதை சொல்லணும். தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை மனித தன்மையற்ற செயல் என்று எழுதி வைத்திருக்கிறோமே, தீண்டாமை சுவர்கள் இந்த சுதந்திர இந்தியாவில் இருந்திருக்கலாமா? காந்தியடிகள் சொன்னார், விடுதலை பெற்ற இந்தியாவில் ரெண்டு இருக்கக்கூடாது, ஒன்று தீண்டாமை, இன்னொன்று மது கொடுமை. மதுவை இப்பொழுது யார் விற்கிறார்கள்? தீண்டாமையை யார் காப்பாற்றுகிறார்கள்? மக்களுக்கு விடை தெரியுமே. அதாவது காந்திய கொள்கையில் நாம் எந்த தூரத்தில் போய்கொண்டிருக்கிறோம், எந்த இலக்கில போகிறோம், அதான் முக்கியம். ப்ரொடக்ஷன் பை தி மாஸ் என்பதுதான் காந்திய கொள்கை. மாஸ் ப்ரொடக்ஷன் என்பது கார்ப்பரேட் கொள்கை. இந்த ஜெயராம் வெங்கடேஷ் சொல்றாரு, எல்லா இடத்திலும் ஊழல் லஞ்சம் பெருகி இருக்கிறதே, இதுதான் இந்தியர்களுக்கு தரக்கூடிய பரிசா, இவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது. நம்ம வந்து இறைவன் அருளால காவல்துறையினுடைய முக்கிய அதிகாரிகளை பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் சொந்த காரணத்துக்கு பேசக்கூடாதுங்கிற கொள்கை இருப்பதனால ஒரு இ பாஸ் வாங்க முடியல. ஆனால் பக்கத்துல உள்ளவர் ஒரு டிராவல் ஏஜென்ட் கிட்ட கொடுக்கறாரு, ஒரு மணி நேரத்துல அந்த பயண படிமம் கிடைக்குது. இங்க வந்து தனி மனிதர்களாக எப்போது கொள்கை ஏற்று மாறுகிறீர்களோ அப்போதான் சமூகம் மாறும் சொல்றாரு அவர். அதாவது அதுதான் சொல்றாரு, அதாவது இந்த நாட்டுல கொலை செய்யக்கூடாது என்று எல்லாரும் திருந்தி விடுங்கள், கொள்ளையடிக்க கூடாது என்று திருந்து விடுங்கள் என்று அற இலக்கியங்கள் நிறைய இருக்கிறது. அற இலக்கியம் இருக்கக்கூடிய அதே காலத்துல தான் அரசும் இயங்கி கொண்டிருக்கிறது. கொலையில் கொடியானை வேந்து ஒருத்தல் பைங்கூழ் களைகட்ட அதனோடு நேர் என்று சொல்றான் பாட்டன் வள்ளுவன். அப்போது கட்டுப்படுத்த வேண்டிய கடமை யாரிடம் இருக்கிறது? அந்த அரசின் கையில இருக்கு. அது ரெகுலேட்டரி அத்தாரிட்டி யாரு? இன்றைக்கு வந்து எல்லாரையும் கல்வி கற்றவர்களாய் ஆக்க வேண்டும் என்று சுதந்திர இந்தியாவில் எடுக்கப்பட்ட முயற்சி தான். இன்றைக்கு வந்து இவ்வளவு பேர் படித்திருக்கிறார்கள். ஆலையும் நற்கல்வி சாலையுமே எனக்கு ஆலயம் ஆகும் என்றே உரைத்தார் என்று நேரு பற்றி படிக்கின்றோம். சுதந்திர இந்தியாவில் ஐஐடி யார் கொண்டு வந்தா, ஐஏஎம்ஐ யார் கொண்டு வந்தா, சாகித்ய அகாடமி யார் கொண்டு வந்தா, லலித் கலா அகாடமியை கொண்டு வந்தார், எல்லா யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனை கொண்டு வந்தார். சுதந்திர இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இன்றைக்கு என்ன நிலைமை? எங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் ஐஐடியில் எவ்வளவு படிக்கிறாங்க? அவர்கள் நுழைய முடியுதா? நுழையவே முடியாமல் தடுப்பதற்கு ஒரு தேர்வு வைத்துக் கொண்டு அதை நுழைவு தேர்வுன்னு சொல்றோமே, அதை நாம் மறுபரிசீலனை செய்யலாம்னு சொன்னா மருத்துவ கல்லூரிக்கு மட்டும்தான் நுழைவு தேர்வு வச்சோம், இப்போது நீங்கள் எல்லா கலை அறிவியல் கல்லூரிக்கும் நுழைவு தேர்வை எழுதுங்கள் என்று பெரும் சுமைகளை கொண்டு வந்து மக்கள் மீது சுமத்துகின்ற கொள்கை இந்திய நாட்டை வளர்த்தெடுக்குமா வீழ்த்துமாங்கிறத யோசிக்கணும். நாமக்கல் கவிஞர் சொல்வார், இமயம் தொட்டு குமரி மட்டும் இங்கு இருக்கும் யாவரும் இந்தியாவின் மக்கள் என்ற சொந்தம் காண செய்குவோம், சமயம் என்றும் சாதி என்றும் சண்டையற்று வாழவும், சமதையாக மொழிகள் யாவும் சலுகை பெற்று வளரவும், அமைதியாக தேச சேவை அச்சமின்றி ஆற்றுவோம், அவதி மிக்க ஏழை மக்கள் வறுமை போக மாற்றுவோம், நமது நாடு உலகினுக்கு நல்ல மார்க்கம் காட்ட நாங்கள் என்றும் பணிபுரிந்து வெற்றி மாலை சூட்டுவோம்னு பாடினாரு. நீங்க சாதி சமய சண்டைகள் எல்லாம் சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் இருந்திருக்கலாமோ? ஒரு வதந்தி, பெங்களூர்ல 3 பேர் செத்து போயிடுறாங்க. அப்போது இந்தியர்களை நாம் எதை நோக்கி வளர்த்தெடுத்திருக்கிறோம்? அறிவு வசப்படுபவர்களாய், உணர்ச்சி வசப்படுபவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறார். அதாவது ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் தோழர் அருள், கோன் எவ்வழி குடி எவ்வழி,
நீங்க தமிழ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கோன் எவ்வழி ஆள்பவர்கள் என்பவர்கள் ஆதாரமா இருக்கிறார்கள். அவருடைய கொள்கைகளும் அவருடைய நடைமுறைகளும் அவருடைய அவருடைய வழிகாட்டுதல்களும் தான் மக்களை வழி நெறிப்படுத்துகின்றன என்பதை மறந்துவிடக் கூடாது. அப்போது அப்போது ஏழைகள் மீது கரிசனம் உள்ள ஒரு ஆட்சி நடக்கிற ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்றேன். அவரை சந்திப்பதற்கு இதை மட்டும் நான் சொல்லி முடியல, லெனின் அவர்கள் ரஷ்ய அதிபர் லெனினை சந்திப்பதற்கு ஒரு வெளிநாட்டு பிரமுகர் வருகிறார், ஒரு முக்கியமானவரோட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், கொஞ்சம் காத்திருக்கிறேன்னு சொல்றாங்க. வந்திருக்கின்ற பிரமுகர் ஒரு மணி நேரத்துக்கு மேல காத்திருக்கும் போது எந்த பிரமுகரோடு லெனின் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு விவசாயி, அந்த நாட்டினுடைய விவசாயியிடம் விவசாயத்தை எப்படி வளர்ப்பது என்கின்ற செய்தியை பேசிக் கொண்டிருக்கும் போது வெளிநாட்டு அதிபரை வெளியில உட்கார வச்சிட்டாரு. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பிரதமர் அவர்களை சந்திப்பதற்கு சென்று 80 நாளுக்கு மேல அவர்கள் செய்யாத குட்டிக்கரணம் இல்லை, அவர்கள் பண்ணாத போராட்ட வடிவம் இல்லை, எலும்பு கூடுகளை போட்டுக்கொண்டு அலைந்தார்கள், அரை நிர்வாணமாய் திரிந்தார்கள், டெல்லியினுடைய வீடுகள் வீதிகளிலே உழுந்து புரண்டார்கள். எத்தனையோ பேரை அவர் சந்திக்கிறாரு, கலைத்துறையை சேர்ந்தவர்களை சந்திக்கிறார், நடிகர்களை சந்திக்கிறார், நடிகையை சந்திக்கிறார், ஆனால் விவசாயிகளை சந்தித்தாரா? அப்போது விவசாயம் எப்படிப்பட்ட நிலைமை இந்த நாட்டில் சந்திக்கும்? விவசாயிகளை சந்திக்க விரும்பாத ஆட்சியாளர்கள் இருந்தால் விவசாயம் எத்தகைய சூழலை சந்திக்கும்? கல்ச்சர் என்று கேட்டபோது சொன்னார், அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர். அப்போது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர் என்று சொல்லக்கூடிய தேசத்திலே யாரை சந்தித்திருக்க வேண்டும்? நடிகையை பார்ப்பதை நான் தவறு என்று சொல்லவில்லை, ஆனால் விவசாயிகளை பார்த்தீர்களா? விவசாயத்தினுடைய நிலைமையை பார்த்தீர்களா? அவர்கள் எந்த கோரிக்கைக்காக அங்கே வந்தார்கள்? வல்லரசு வல்லரசுங்கிறீங்களே, ரஃபேல் விமானத்தை வாங்கி வைத்திருக்கிறோம், அணு ஆயுதத்தை வச்சிருக்கிறோம்னு சொல்றீங்களே. நாம் கேட்பது இந்தியாவில் பிறக்கின்ற அத்தனை குடிமக்களுக்கும் கல்வியை அரசாங்கம் இலவசமாக கொடுக்கும், தரமான கல்வி, பொதுவான கல்வி, அனைவருக்குமான கல்வி. அதை தர முடியவில்லை என்று சொன்னால் நாம் எப்படி மாறுதட்டி கொள்ள முடியும், எப்படி தோல் தட்டி கொள்ள முடியும்? 1100 கிலோமீட்டர் நடக்க முடிகின்றது ஒரு இந்தியனால். ஆகவே இந்தியா வல்லரசு என்று ராஜவேலு சொன்னதை நிஜமான பாராட்டா எடுத்துக்காதீங்களா? தமிழ்ல வஞ்ச புகழ்ச்சி அணின்னு ஒண்ணு இருக்க, அத சொல்றாரு. நீங்கள் ஏன் ரொட்டி சாப்பிடவில்லை, கூழ் குடிக்கிறீர்கள் என்று கேட்ட போது அதே லெனின் சொன்னாரா, என் நாட்டு மக்கள் எல்லாம் ரொட்டி சாப்பிடக்கூடிய காலம் வந்தால் நானும் அதை சாப்பிடுவேன்னு சொன்னாங்களே. இப்பொழுது நீங்க என்ன மாதிரி சுதந்திர தினத்துல பற்றி ஒரு கவிதை, புகழ்பெற்ற கவிதை, அண்ணா ஐயா ஒரு மாணவன் எழுதுனா விடுப்பு விண்ணப்பம், ஐயா நாளை சுதந்திர தினம் கொண்டாட என்னால் வர முடியாது, என்னுடைய டவுசர் கிழிந்திருக்கிறது என்று எழுதுறான். அப்போது ஒரு ஒரு மாணவனுடைய டவுசருக்கு கூட வழி சொல்லவில்லையே இந்த சுதந்திரம்னு அவன் அதுல வெளிப்படுத்தி காட்டுகிறான். காந்தியடிகள் வருகிறார், ஏழை விவசாயியை பார்க்கின்றார், அதுவரை கோட்டு சுட்டு போட்டு வெளிநாட்டில் சென்று படித்து வந்த அந்த மாபெரும் மேதை தன்னுடைய ஆடை கலாச்சாரத்தையே மாற்றிக்கொண்டு அரை நிர்வாண பக்கிரி என்று வின்சென்ட் சர்ச்சில் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்தார். அந்த அரை நிர்வாண பக்கிரிக்காக சூரியன் மறையாத தேசத்தினுடைய சட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது. சிக்கல்கள் இருக்கு, இவ்வளவு குறைபாடுகள் இருக்கு, இருந்தாலுமே இந்தியாவினுடைய ஒற்றுமை, இந்தியாவினுடைய சக்தி அப்படிங்கிறது வேற்றுமையில் ஒற்றுமை தான், தனி மனித மாற்றம் தான் வளர்ச்சியை நோக்கி இன்னுமே வீரநடை போட வைக்கும் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய இறுதிக்கட்ட பார்வை சார். வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கறதுதான் நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு ஐடியா ஆஃப் இந்தியாவே. அது இன்று மதிக்கப்படுகிறதா, இன்னைக்கு அதுக்கான மதிப்பு எந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கு அப்படிங்கறதா மிக முக்கியமான கேள்வியாக இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து தனி மனித இது அப்படிங்கிறது மயில்சாமி அவர் சொன்னாரு, நான் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. தனி மனித செயல்பாடுகள், தனி மனிதர் வந்து மாறணும் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எப்படி பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கறதுதான் பார்க்கணும். ஏன்னா இதை பயன்படுத்தி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அரசுடைய அக்கௌண்டபிலிட்டிய நம்ம கேள்வி கேட்காத ஒரு நிலைக்கு தள்ளுறாங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் தனி மனிதர்கள் தான் அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து அரசிற்கு ஒரு கடமை இருக்கிறது, இந்த கனவை வந்து நிறைவேற்றுவதற்குரிய கடமை இருக்கிறது. கனவே முதல்ல நான் வந்து அதை மாற்றி நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய கனவு வந்து கண்டிப்பாக ஒரு வல்லரசு அப்படிங்கிறது, ஒரு சூப்பர் பவர் அப்படிங்கிறது நம்மளுடைய கனவாக இருக்க கூடாது அப்படிங்கிறது எங்க இருக்கு. எங்க இருந்து என்னன்னா, அனைவருக்கும் ஒரு நீதி சமத்துவம் உள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய நல்லரசு தான் நமக்கு தேவை. சாதாரண மனிதர்களுக்கு அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து என்ஷோர் பண்ணக்கூடிய அரசாங்கம் தான் நமக்கு தேவையே தவிர, நமக்கு வந்து ஒரு மிலிட்டரி சூப்பர் பவரா இருந்து மற்ற நாடுகளை மிரட்டக்கூடிய பவர் நமக்கு தேவை கிடையாது.
நல்லரசுதான் மிக முக்கியமான தேவை. அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற அணுகுமுறையை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலதான் நான் திரும்ப மீண்டும் சொன்னேன், திசைகள் வந்து நான் ஏன் அந்த நம்பர் சொன்னேன்னா, அந்த திசைகள் எந்த திசையில போயிட்டு இருக்கோம், ஏன் இவ்வளவு ஏற்ற தாழ்வுகள் இருக்கு அப்படிங்கிறது. கல்வி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து கல்வி அனைவருக்கும் பள்ளிக்கு போகக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் தரமான கல்வி வந்து எந்த அளவுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வியா இல்லையா. ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு தலித் பெண் குழந்தைக்கும் இங்க போட் கிளப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தைக்கும் ஒரே மாதிரியான சமமான கல்வி கிடைக்கிறதா? அதுதானே நம்மளுடைய லட்சியமாக இருக்கணும், அதுதானே நம்மளுடைய கோலாக இருக்கணும். அப்போ அதே மாதிரி நீங்க வந்து மால்நரிஷ்மெண்ட், நீங்க வந்து ஊட்ட சத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, சுகாதாரம், கல்வி, இதெல்லாம் தான் அரசுடைய மிக முக்கியமான வேலை. சுகாதாரத்துல வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 80 கோடி பேர் வந்து ஊட்டச்சத்து குறைவாக இருக்காங்கன்னா, அதுல 20 கோடி பேர் நம்ம இந்தியாவில இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இதற்கான விடை எங்க இருக்கு? இதுதான் வந்து நம்ம வந்து ஆட்சியாளர்களை பற்றி கேட்க வேண்டியது. நம்மளுடைய அரசியல் நமக்கு நம்பிக்கை தருவதாக இருக்க சரியான திசையிலதான் போயிட்டு இருக்கா? இங்க பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய 30% பேர் பார்லிமெண்ட் எம்பிஸ் மேல சீரியஸ் கிரிமினல் சார்ஜ் இருக்கு. நீங்க வந்து இன்னைக்கு இது இதுதான் நம்மளுடைய அச்சீவ்மெண்டா? இந்த சீரியஸ் கிரிமினல் சார்ஜ் இருக்கக்கூடிய, ரேப் சார்ஜ், மர்டர் சார்ஜ் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் நமக்கு சரியான திசையை காண்பிக்க போகிறார்களா? இவங்கதான் நம்மளுடைய இந்த இந்த கோலை நோக்கி போக போ எடுத்துட்டு போக இல்லை. சோ நம்ம ஒரு திசை வந்து மாறி இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். லஞ்சம் வந்து இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியான்னு பேசக்கூடிய அதே நிலையில இன்னொரு பக்கம் எலக்ட்ரானிக் பாண்ட்ஸ் கொடுத்து வந்து லஞ்சத்தையே லீகலைஸ் பண்றோம். 6,000 கோடி ரூபாய் கார்பரேட்டுகள் கிட்ட இருந்து வெளிப்படைத்தன்மையே தேவையில்லை. வெளிப்படைத்தன்மை வாயால் பேசிக்கொண்டு, ஆனால் வெளிப்படைத்தன்மையே தேவையில்லை. 6,000 கோடி ரூபாய் நாங்கள் லஞ்ச பணமாக லீகலைஸ் பண்ணி அதை பெரிய பெரிய கார்பரேட்டுகள் கிட்ட இருந்து யாருக்கும் தெரியாமல் நாங்கள் வாங்குவோம்னு சொல்றது எந்த திசையில நம்ம போயிட்டு இருக்கோம்? அப்போ இதெல்லாம் தான் வந்து மிக முக்கியமான கேள்வி. இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுக்க முடியுதா? புகார் கொடுத்து எனக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்க வீட்டுல ஒரு பிரச்சனைனா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு ஏழ்மையில இருக்கக்கூடியவங்க புகார் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் போட வைப்பதற்கு எவ்வளவு நாட்கள் அடைய வேண்டிய பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு அமைப்பு நிர்வாக ரீதியான மாற்றங்கள் முக்கியம். அதை விட மிக மிக முக்கியமாக ஆட்சிக்கு அதிகாரத்துல இருப்பவர்களுக்கு நமக்கு நம்ம வந்து அந்த லிபர்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி, இந்த மூன்று தான் மிக மிக முக்கியமானது. இந்த பார்வையிலிருந்து அரசை நடத்துவதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் ஐடியா ஆஃப் இந்தியா. இதற்காக நாம் எல்லாரும், நம்ம சிட்டிசன்ஸ் எல்லாருக்கும் நமக்கு வந்து கண்டிப்பாக பொறுப்பு இருக்கிறது. ஜனநாயகம் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போடுறது இல்லை, நடுவுல நம்ம எந்த அளவுக்கு அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இதை செய்ய வைக்கிறோம் அப்படிங்கிறது தான். அதனால நம்ம கனவு என்னவா இருந்தது 1947ங்கிறதுக்கும் இன்னைக்கு நம்ம எந்த திசையில போயிட்டு இருக்கோம் ஒரு பெரிய மாற்றம். இந்த திசையில போனோம்னா இன்னும் பிரச்சனைகள் தான் ஏற்படும். திசையை மாற்ற வேண்டிய அவசியம் கட்டாயமாக இருக்கு அப்படிங்கிறது தான். நிச்சயம் உங்களுடைய இறுதி கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். இறுதி கட்ட கருத்தாக திரு ராஜவேல் நாகராஜன் சார் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. மிக முக்கியமா இரண்டு பேர் இரண்டு விதமா கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. பதில்சாமி என்ன ஐயா என்ன சொல்றாங்கன்னா, அப்துல் கலாம் வகுத்து கொடுத்ததே வந்து தனி மனித மாற்றம் எப்போ துவங்குகிறதோ அப்போ சமூக மாற்றம் நிகழும் அப்படிங்கறத அடிப்படை கருத்தாக இருக்கிறது. ஆனா இல்ல, அமைப்போ நிர்வாகமோ அரசோ முதல்ல கொள்கைகளை மாற்றிக்கொண்டு சரியான பாதையில செல்லணும். திசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு ஜெயராம் வெங்கடேஷ். உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து ராஜவேல். ஐயா, மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் வந்து பல இளைஞர்களுக்கு, இன்னும் சொல்ல போனா தமிழகத்துல ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே பல இளைஞர்களுக்கு எப்படி அப்துல் கலாம் ஒரு இன்ஸ்பிரேஷனோ அந்த மாதிரிதான் இப்ப ஐயாவும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. நான் இதை ஏன் குறிப்பிடுறேன் அப்படின்னா, மறுபடியும் அவர்கிட்ட பேசுறதுக்கோ இல்ல சொல்றதுக்கான எனக்கு வாய்ப்போ அமையாது அப்படிங்கிறதுனால நான் இதை போய் சொல்லிடுறேன். என்னுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து அவருடைய வாதங்களுக்கான எதிர்கருத்துக்களா இல்ல, ஒரு சாதாரண ஒரு குடிமகனுடைய கருத்துக்கள் தான். ஐயா, அதை எதையும் தவறா எடுத்துக்க கூடாது அப்படிங்கறத நான் பர்சனலா நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அது அவர் மேல இருக்கக்கூடிய மரியாதையினுடைய வெளிப்பாடு. நான் அதை இந்த அவையிலையும் பதிவு பண்ணிடுறேன். கவர்னன்ஸ் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு சிக்கல், தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஜிடிபிக்கோ இல்ல டாக்ஸுக்கோ கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய நிதியை எடுத்து இவங்க எங்க கொண்டுட்டு போய் இவங்க செலவழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, குஜராத்ல கொண்டு போய் பட்டேல் ஸ்டாச்சு வைக்கிறதுக்கும், 3,500 கோடியில ராமர் கோயில் கட்டுறதுக்கும் இவங்க கொண்டுட்டு போய் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சொல்லக்கூடிய அதே பாவர்ட்டி இண்டெக்ஸ், அதே ஜிடிபி க்ரோத் ரேட்ல இந்தியாவுடைய ஆவரேஜை விட கீழே இருக்கக்கூடிய மாநிலங்கள் எது எதுன்னு பட்டியலிட்டு பார்த்தோம்னா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், அசாம், ஒடிசா, பீகார், அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், இந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அரசியல், குறிப்பா சொல்லணும்னா இந்த யூபி, இந்த யூபியை தன்னுடைய கைவசப்படுத்துவதன் மூலமாக மட்டுமே
அதாவது இந்தியா முழுக்க ஜெயிச்சு ஒரு கட்சி வந்து மத்தியில் ஆட்சிக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல. நான்கே நான்கு மாநிலங்கள்ல போக்கஸ் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க சென்ட்ரல்ல ரூலிங் பவரா வர முடியுங்கிற அளவுக்கு தான் இங்க இருக்கக்கூடிய தேர்தல் அமைப்பு இருக்குது. அப்படிப்பட்ட சூழல்ல நான் என்ன ஃபீல் பண்றேன், என்னுடைய மாநிலத்தினுடைய பலம் எங்கேயோ எடுத்துக்கொள்ளப்பட போகுது. பரவாயில்ல, சரி ஓகே, இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ங்கிற அடிப்படையில இந்தியா என்ற இந்த ஒன்றியத்துக்கான என்னுடைய கான்ட்ரிபியூஷன் அது போகட்டுமானா, அது எதுக்கு போகுது? அங்க போயிட்டு செலவைக்கிறதுக்கும் அங்க போயிட்டு கோவில் கட்டுறதுக்கும் போகுது அப்படின்னா அதற்கு எதற்கு நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்துல இருந்து நான் வந்து ஒரு டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. ஐயா வந்து பேசும்போது குறிப்பிட்ட மாதிரி தனி மனிதர்களுடைய மாற்றம் என்பது நிச்சயம் தேவை, அதுல மாற்ற கருத்து கிடையாது. ஆனா தனி மனிதர்கள்ங்கிறவங்க எவ்வளவு, சிஸ்டம்ங்கிறது எவ்வளவு, இங்க இருக்கக்கூடிய அரசு இயந்திரம் அப்படிங்கிறது லிமிட்டட். ஆனா அதற்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த சிஸ்டத்துக்கு வெளியில இருக்கக்கூடியவங்கிறவங்க அதிகம். சோ சிஸ்டத்தை மாத்துறது ஈஸியா, அந்த சிஸ்டத்தை ஆக்சஸ் பண்ற நபர்களை மாத்துறது ஈஸியா. சிஸ்டம் சரியாயிடுச்சுன்னா சிஸ்டத்தை ஆக்சஸ் பண்றவங்க சரியாயிட போறாங்க. இந்த சிஸ்டம் கரெக்டடா இருக்கிறதுனாலதான இந்த பிரச்சனைகள் வருது. இங்க இருந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் கிட்ட காசு வாங்கிட்டு தான் நாங்க டிக்கெட்ல ட்ரெயின்ல ஏத்துவோம் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்ச அரசாங்கத்தை நம்ம எங்க கொண்டுட்டு போய் வைக்க முடியும்? அதுல நீதிமன்றம் தலையிட வேண்டியது இருக்குது. எவ்வளவு பேர் வந்து இங்க பொதுமக்கள், அதாவது இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன்ஸ், தனி நபர்கள், என்ஜிஓஸ் உடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இல்லைன்னா புலம்பெயர் தொழிலாளர்கள் பல பேர் இன்னமும் நடந்துகிட்டே தான் இருந்திருப்பாங்க. எத்தனையோ பேரு தனி நபர்களா தான், சோனு சூடுங்கிற ஒரு நடிகர் ஏத்தி அனுப்பிச்சு விட்டாரு, எத்தனை ஆயிரம் பேர் ஏத்தி அனுப்பிச்சு விட்டாரு, நம்ம படிக்கலையா? எத்தனை ஆயிரம் பேரை இவங்க கூட்டிட்டு வந்தாங்க, வந்தே பாரத்ல விமானத்துல கூட்டிட்டு வரதுல இவங்க காட்டின அக்கறை, இங்கிருந்து போகக்கூடிய ட்ரெயின்ல இங்கிருந்து பயணித்து போனவர்களுக்கோ இங்கிருந்து போகக்கூடிய கால்நடையாக நடந்து போனவர்கள் மேலேயே இவங்க காட்டல, இந்த வேறுபாட்டை தான் நான் வந்து விமர்சனம் பண்றேன். அதாவது இந்தியா சந்திக்க போற பிரச்சனைகளாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி தண்ணீர் பிரச்சனை, விவசாயிகளுடைய வீழ்ச்சி, பொலிட்டிக்கல் பிரச்சனை, ஜெயராம் வெங்கடேசன் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி குற்ற பின்னணி உள்ளவர்கள், லால் பகதூர் சாஸ்திரி போய் அமர்ந்த அதே அவையில் பிரக்யா தாகூர் போன்றவர்களை கொண்டு போய் நம்ம இன்னைக்கு அமர வச்சிட்டு இருக்கோமே, இது எவ்வளவு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் அரகன்ஸ்! குற்ற பின்னணி கொண்டவர்கள் எப்படி ஒரு தூய ஒரு அரசாங்கத்தை கொடுப்பார்கள்? அதே மாதிரி ஃபிளட் மிஸ்மேனேஜ்மெண்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல எந்த இடத்துல இருக்கும்? அணுநிலையை விளச்சியம் கொண்டு வந்து வைக்கிறோம், நியூட்ரினோ திட்டத்தை கொண்டு வந்து வைக்கக்கூடிய நாம் மக்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும்? கடல்ல என்ன கொட்டிடுச்சுன்னா வாலியை வச்சு அள்ளும் போது அவன் கிட்ட அணுகுலை சேஃப்னு சொன்னா அவன் எப்படி நம்புவான்? அப்படின்னா அவனுக்கு கொடுக்க வேண்டிய நம்பிக்கை என்ன? நீங்க கடல்ல கொட்டின எண்ணெயை சயின்டிபிக்கலா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தின் மூலமாக அதை மீட்டெடுத்திருந்தீங்கன்னா, இல்ல இந்தியாவில நடந்த ஏதாவது ஒரு டிசாஸ்டரை நீங்க அறிவியல் பூர்வமாக கையாண்டு, ஒண்ணுமே இல்ல. குழிக்குள் விழுந்த குழந்தையை பற்றி பேசுவது ஒரு தவறான உதாரணமாக இருக்கலாம். மங்கள் யானையும் பாதாள சாக்கடைக்குள்ளார ஒரு இன்னமும் மலக்குழிக்குள்ளார ஒரு மனிதன் இறங்குவதையும் ஒப்பிடுவது தவறு என்பது என்னுடைய அறிவுக்கு தெரிகிறது. ஆனால் என்னுடைய உணர்வு ஒரு கேள்வி எழுப்புகிறது, என்னன்னா இன்னமும் இங்கு மலக்குழிக்குள்ளார மனுஷனை இறக்கிக்கிட்டு இருக்கிற நாம மங்கள்யான் பற்றியும் சந்திரயான் பற்றியும் பேசுவதன் மூலமாக என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை இந்த சமூகத்துக்கு முன்னாடி வைக்க முடியுங்கிற ஒரு அடிப்படை கேள்வி எழும்போது அவன் எதன் மேல நம்பிக்கை இழக்கிறான்? இந்த இவ்வளவு பெரிய உழைப்பின் மேல நம்பிக்கை இழக்கிறான். அவன் யாரு? அவன் சாதாரணமான ஆள் கிடையாது. அவன் இஸ்ரோ உடைய தலைவர் சிவன் அவர்களை மோடி கட்டிப்பிடித்துக் கொண்டு அவருக்கு ஆறுதல் சொன்ன பொழுது அவனும் உள்ள அழுகவன் தான். ஆனா இன்னொரு இடத்துல அவனுக்கு அழுக வருது. எங்க அழுக வருதுன்னா இன்னமும் மலக்குழிக்குள்ளார ஒருத்தர் இறங்கி சாகுறாங்கிற நியூஸ பார்க்கும் போது மங்கள்யானுக்கும் சந்திரயானுக்கும் செலவிடக்கூடிய கோடிகளை ஏன் ஒரு பாதாள சாக்கடைக்குள்ளார இறங்கக்கூடிய ஒரு நபருக்கான ஒரு கருவியை கண்டுபிடிப்பதில், அந்த யூட்டிலிட்டியில ஏன் கவனம் செலுத்தல? ஒரு ஆழ்துளை கிணற்றுக்குள்ளார விழுந்த குழந்தையை மீட்டெடுப்பதற்கான ஏன் ஒரு வசதியை உண்டாக்கலங்கிற ஒரு கேள்வி ஒரு மனிதனுக்கு வரும் இல்லையா? அது வேண்டிய ஒரு கடமை இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ங்கிறது மிக முக்கியமான விஷயம். இங்க இருக்கக்கூடிய சட்ட அமைப்புகளுக்கு இங்க நம்ம கொடுத்திருக்கக்கூடிய அதீதமான அதிகாரம், சாத்தான்குளம் சம்பவமாக இருக்கட்டும் அல்லது எத்தனையோ படுகொலைகள் நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம், போலீசாருடைய கட்டமிழுக்கப்பட்ட அந்த அதிகாரம், அந்த அவர்களுக்கான அதிகாரத்துக்கான வரையறையே இல்லாம அதை டிசைன் பண்ணிருக்கோம். இந்த மாதிரியான பிரதானமான நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் சாதாரண ஒரு குடிமகனுக்கான அடிப்படை பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் சொல்றது, இந்த நம்பர்ஸ் எல்லாம் விட்டுருங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு தேர்வுனா அதுக்கு மதிப்பெண் தான் வச்சுதான் அதை நம்ம தீர்மானிக்க முடியும். ஆனா அந்த தேர்வை எழுதுறதுக்கு அடிப்படையில எல்லோருமே நம்ம நம்பிக்கையான தேர்வு தான் எழுதுறோம், உண்மையாவே வரக்கூடிய மார்க் வந்து நம்ம எழுதுனதுக்கு தான் மார்க் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டிய ஒரு கடமை இருக்குது. அந்த கடமையை உருவாக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்திடம் இருக்குது அப்படிங்கறத நான் என்னுடைய இறுதி கருத்தாக சொல்லி முடிக்கிறேன். நிச்சயமா ராஜவேல், அனைவருடைய கருத்துமே வந்து மிக முக்கியமாக எந்த புள்ளியில இணையதுன்னு பாத்தீங்கன்னா நாட்டினுடைய வளர்ச்சி சார்ந்து இணைகிறது, நாட்டினுடைய சமதர்ம சகோதரத்துவ சோசியலிச சமூகத்தை நோக்கி நகர்வதற்காகத்தான் இணையது அப்படிங்கிறத நிச்சயமா நால்வருமே நம்ம வந்து உணர்ந்திருப்போம் அப்படிங்கறத நான் நிச்சயமா நம்புறேன். அதன் அடிப்படையில மக்களுக்கு இதை நம்ம ஒரு கலந்துரையாடல் போலதான் கொண்டு போகணும் அப்படிங்கறது ஒரு அடிப்படை கருத்தை வச்சிருந்தேன். ஏன் அப்படின்னா பலவிதமான கருத்துக்கள் இருக்கு, வளர்ச்சி நோக்கிய ஒரு பார்வையும் இருக்கிறது, அல்ல வளர்ச்சி இருந்தாலுமே கூட இன்னும் படங்களை வளர வேண்டிய தேவை இருக்கிறது, இன்னும் பல வேறுபாடுகள் இருக்கிறது அப்படிங்கிறத மக்கள் மத்தியில கொண்டு போய்
மக்களுக்கும் இதை சார்ந்த ஒரு உணர்வினை தட்டி எழுப்பி அவர்களையும் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்காற்ற செய்து இந்த அமைப்பை மாற்றுவதற்கு அடிப்படை தேவையே மக்களுடைய மனமாற்றம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு செய்து இந்த சுதந்திர இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்றமா ஏமாற்றமா அப்படிங்கிற தலைப்புல உங்களுடைய அனைத்து விதமான சகலவிதமான கருத்துக்களையும் மக்களுக்காக பதிவு செய்தமைக்கு அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் ஆதன் தமிழின் நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துகளும். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு மோதி விளையாட நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் மற்றும் ஒரு ஆளுநரோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.